திருநாள்களின் ஞாபகார்த்தமாக இப்படத்தை வெளியிடுகிறோம். ஒரு பெரிய கலைய நம்ம வீடு தேடி வர்றதுன்னா லேசா பாசப்படி இடிச்சிட்டு பெருமை வந்து பூந்துடாத. அவர் பெருமை உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த காலத்துல நான் ஸ்ரீபாட்டு வள்ளியாகவும் அவர் ராஜபாட்டு வேடனாகவும் மேடையில வந்து நின்று தர்க்கத்துல இறங்கிட்டா ஒட்டகே இடிஞ்சு விழுந்திருக்காதா? அபசவன மாதிரி பேசாதீங்க. கைவிட்ட அதிர்ச்சியிலேன்னு சொல்ல வந்தேன். கானாமிருதம் பொழியும் அவர் கூட ஜோடியா நின்று நடிக்கும்படியான பெருமை எனக்கு கிடைச்சதுன்னா அது முன்னோர்கள் செய்த பூஜா பலன் தான். ஆமா ஆமா அம்மா மீனா ஐயா பிரதாபத்தி எல்லாம் கொஞ்சம் சாவகாசம் பேசலாம். முதல்ல விருந்துக்காக வேண்டியது கவனி. ஓ எல்லாம் நீ கைப்படவே செய்யற பாருங்க. இன்னுமா அவன் நினப்பு போகல. अब चल ले जाने यार दिल
எங்க பக்கத்துல உங்க கச்சேரி கேட்டு ரொம்ப நாளாச்சு. ஜனங்க அவளா எதிர்பார்க்கிறாங்க. ஓஹோ, நீங்க எங்க ஊர்ல உங்க பிரசல் நாடகம் நடத்தலாம்னு முடிவு செஞ்சிருக்கீங்க. ஆஹா, உங்களுக்கு எல்லாம் ஒரே பதில் தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு சினிமா நாடகம் கச்சேரி எல்லாத்தையும் மறந்துட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ளலான்னு பார்க்கிறேன். இப்ப போய் வர்றோம். வணக்கம். போய் வாங்க. வணக்கம் செல்லப்பெருமா. இன்னைக்கு ராத்திரி சில்ல நாயன் வீட்டுல விருந்து. அங்கயா? ஏ, அவர் ஒரு மாதிரியான ஆளு. இருக்கட்டுமே, விருந்து என்ன கசக்குமா? இல்ல, அறுசுவையோட தான் இருக்கும். ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்தும் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது நீங்க ஒண்ணு
நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்வேன் ஆபத்து வர்றதுக்கு? கெடுதல் செய்யறவங்களுக்கு தான் ஆபத்து வருதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க கூட கதாநாயகியா நடித்த மீனாம்பா இப்ப அவர்கிட்ட ஆசநாயகியா இருக்கு. தெரியுமே, அந்த பைத்தி கொண்டு சும்மா இருக்காம எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி புகழ்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கான். இத அந்த மனுஷன் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல குரோதம் வச்சிருக்கிறான். அதற்கு என்ன, இப்ப விருந்துக்கு போனா அந்த குரோதமும் போயிட்டு போகுது. குரோதத்தை அன்பாலதான் வெல்லணும். பலகாரம் சாப்பிட்டு பேசலாம். அப்ப நீங்க நான் சாப்பிடுறேன். சரி, நீங்களும் வாங்க அண்ணா, கொஞ்சமாவது சாப்பிடலாமே. வேண்டாம் அம்மா, இவர் அந்த தில்லநாயகம் வீட்டுக்கு விருந்துக்கு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீயும் கொஞ்சம் சொல்லி பாருமா. இதுவரையில அவர் பேச்சுக்கு நான் மறுபேச்சு பேசினது இல்லைண்ணா. இனிமே நான் பேச போறேன். அவர் எது செய்தாலும் எனக்கு சரியா தான் தோணுது. என்ன ஐநூறு முன்னூறு எண்ணூறு கூட ஒரு அறுநூத்தி சொச்சம் கேட்டா 1400 சொச்சம். அதோட நேத்திக்கு வந்த 1000 ஒன்னா போட்டா நேத்து ரெண்டு பெரிய மனுஷங்க நம்ம வீடு தேடி வந்தாங்க. ஏன் கட்டடம் கட்ட போறாங்களா? அதுக்கு கடன் கடை ஏதாவது கேட்டாங்களா? இல்ல, நண்பன் 10 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஏன் 100 ரூபாய கொடுக்கறதானே? பாவத்துக்காக பெட்டிச்சாதையை கையில கொடுத்தா உன் இஷ்டம் போலவா நஷ்டம் பண்ற? இந்த வீடு நகை நட்டு பாண்டு பத்திரம் ரொக்கம் எதிலேயும் வேற எந்த பயனுக்கும் பாத்தியது கிடையாதுடா. தெரிஞ்சதா? தெரிஞ்சது. என் சொல் இல்லாம ஒரு உப்பு கல்லு கூட இந்த வீட்டை விட்டு தாண்ட கூடாது. ஜாக்கிரத, போய் கணக்கப்பில ஏன் மேல விழுந்து பிடிக்கிற மாதிரி பாயில தள்ளி இல்லையா? இந்த ஐயா, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, மண்ணை காஞ்சி போய் தெரியாதுங்க. ஆமா, கொடுத்த வேலைய கருத்தா பார்த்து முடியும். சரிங்க, நான் சில பாக்கி புள்ளிகளை பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு ஒண்ணு வர வேண்டாம், நீரு பணத்தை கருந்துகிட்டு வர பார்த்துட்டு வரேன். பையன் பொண்ணத்தாண்டா, ஊராவத்து நெய்யம் பொண்டாட்டி கையேடு தாங்கும் செய்த பிச்சு போடுவோம் பிச்சு. ஆமா, மச்சான். யார் ராவ மச்சான்? மாமன் இருக்கு. நீயா? வாங்க வைத்துறவே வாங்க. இந்த மக்கு பிளாஸ்டரியா எனக்கு மச்சான் வந்து வாய்க்கணும். ஏனா இதுக்கு என்ன குறைச்சலாம்? ஐயோ, போனாரே பாத்தியா, ராஜநட போட்டுக்கிட்டு என் கூட பிறந்த அண்ணன் மயிலர் தாய முடிச்சிருக்காரு. வீட்டை நரைக்கல? அது ஏன் நரைக்க போகுது? அதுதான் கட்டின கொண்டாட்டி காலமான கையோட ஆசைக்கு ஒரு நாயகி, அள்ளி செலவழிக்க பணம், அவ்வளவு சொத்துக்கும் அதிபதி. கொடுத்து வச்ச புண்ணியவாடா, இதுக்கு என்ன வக்கு இருக்கு? கையில பேட்டரி, கஞ்சிக்கு லாட்டரி. ஆமா, நீயும் உள்ளதான் சொல்ற. பிறகண்ண, ஒரு பைசாத்தோட உரிமை இருக்கா உனக்கு? இல்லையே, என்ன செய்யட்டும் வைத்துனரே? சொல்லு. இந்த மாதிரி கையேந்தி பிழைக்கிறது அக்கா காலமாகும் போது இவனை என் கையில ஒப்படைச்சு உன் குழந்தை போல வளர்க்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமா, அதுவும் சரிதான. வந்துட்டான்ல வில்ல கலர் கொடி தூக்கி இருப்பான். அது சரி, எனக்கு என்ன, மனுஷன் கொட்டாப்புலி ஆட்டமா வளர்ந்துருக்கானே, கொட்டி கிடக்குற பணத்துல ஒரு குத்து தொடக்கூட இந்த வீட்டுல சட்டம் இல்லையேன்னு சொல்ல வந்தேன். ஆமா காமாட்சி, அண்ணன் சொல்லிட்டாரு. சொத்து முழுக்க அவருக்கு தானும் கேட்போம். அண்ணன் தப்பிக்குள்ள 1000 இருக்கும், அதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? ஏதோ கூட பிறந்த அக்கா,
நாளைக்கு தெருவுல நிக்க கூடாதேன்னு சொல்ல வந்தேன். அப்பா தம்பி தங்கப்பா அந்த தோல உனக்கு வேண்டாம் ஊம்பேல போய் பாரு. அது சரி மச்சான், நான் போயிட்டு சாவகாசமா வர்றேன். மனச குழச்சி அவியல் ஆக்கி தாளிச்சு கொட்டிட்டு போறானே. இனிமையான விருந்து உங்களுக்கு இனிக்காமலா இருக்கா? கலக்கப்பட்ட கை பரிமாறுது பாருங்க. போதும் போதும், இன்னும் கொஞ்சம். இல்ல மீனாபா, ரொம்ப அதிகம். பரவாயில்ல. இருக்கட்டு, சும்மா சாப்பிடுங்க. ஏன் அப்படி நிக்கிற? பார்த்து பர்மாரு, வாய செய்யுங்க. சரி, நீ போய் வெத்தல பாக்கு பழம் எல்லாம் எடுத்து. ஒரு சமயம் நாங்க சித்ராங்கி நாடகம் நடத்தின போது, இருங்க இருங்க, நீங்க சித்ராங்கன்னு ஞாபகம் வருது. அந்த சித்திரத்தை எப்படி இருக்கு? அற்புதமான படம். இது வந்து நான் வட இந்திய சுற்றுப்பயணம் போயிருந்தேன் பாருங்க. அப்போ ஒரு சித்திரக்காரன் இதை தெருவில் வச்சுக்கிட்டு யாராவது வாங்க மாட்டானான்னு எண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த தச்சியெல்லாம் பார்த்து பிடிச்சு போச்சு. ஒரு 5 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். கலைத்திறமைக்கு தகுந்த விலையா இல்லை. எதுக்கும் கால நேரம் பொறுத்துதான் விலையும் அமையும். இப்ப பாருங்க, நீங்களும் பாடுறீங்க, மற்றவங்களும் பாடுறாங்க, ஆனா உங்க பாட்டுக்கு இருக்கிற மவுசு இருக்கா? நான் என்ன கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தன்னடக்கத்துக்காக சொல்லலாமே தவிர அதுதான் உண்மை. பயன் சாப்பிடு. நானும் கூட இன்னும் 3 மாசத்துக்கு கலை சம்பந்தமான எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். ஆமா, உங்களுக்கு ஓய்வு ரொம்ப அவசியம். வர வேண்டிய புகழ் செல்வம் எல்லாம் தேவைக்கு மேல வந்தாச்சு. இனிமே உங்களுக்கு என்ன குறை? அனுபவிக்க வேண்டியதான் என்ன இருக்கு? இருந்த இடத்துல இருந்து உடம்ப பாத்துக்கிட்டு நிம்மதியா இருக்க வேண்டிய காலம் வந்தாச்சு பாருங்க. 3 மாசம் என்ன, ஒரேடியாவே ஓய்வு எடுத்துக்கலாம். எடுத்துருக்கலாமா? சரி, உங்க அன்புக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்தணும். போச்சு போல் இருக்கு சிவகாமி. என் கண் இப்ப பாருங்க, என்ன தெரியல தெரியல, ஒரே இருட்டா இருக்கு. உங்க சிவகாமி தெரியல தெரியல, சிவகாமி தெரியலையா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? மணிக்கம் 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 என்னமா? ஐயாவுக்கு என்னமோ தெரியல. டாக்டர் வர சொல்லி போன் பண்ணு. இதோ போறாங்க, சீக்கிரமா வர சொல்லு. அனுப்பிச்சுங்க.
என்னங்க இது கொடுமை? நேத்து நீங்க விருந்துக்கு போயிட்டு வந்த பிறகு வேற எங்கேயும் போகலையே, வேற ஒண்ணும் நடக்கலையே. இருங்க, நானே போய் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன். விருந்து? ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்தும் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு அமலா இருக்கும், பழக்கப்பட்ட கை பரிமாறுது பாருங்க. இனி அனுபவிக்க வேண்டி என்ன இருக்கு? இருந்த இடத்துல இருந்து உடம்ப பாத்துக்கிட்டு நிம்மதியா இருக்க வேண்டிய காலம் இல்ல. ஒரேடியா ஓய்வெடுத்துக்கலாம். அப்படித்தான் இருக்கும். என்னங்க இது அப்படித்தான் இருக்கும்னு சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்லை சிவகாமி, நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்த இறைவன் குழந்தை செல்வத்தை கொடுக்கல, இப்ப கண்ணையும் பறிச்சுட்டான். என்னங்க அது திடீர்னு இப்படி ஆறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எல்லாம் அவன் செயலா இருக்கும். என்ன செயலா போங்க, நேற்று நாம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கும் போது நல்லா இருந்த கண்ணு திடீர்த்துக்குள்ள இப்படி ஆகணும்? அவர் புகழோட வாடுறது பிடிக்காமத்தான் எந்த பாதி பயில என்னமோ செய்திருக்கான். அடுத்து அழைச்சிக்கிற இப்பதான் உன் கண்ணே போயிட்ட மாதிரி அவனுக்கு கண் போன இவடுங்க ஜன்னி கட்ட மாதிரி பிணத்துறா இருக்கிற வசூலுக்கு போல. அதுக்காகத்தான் புறப்பட்டுக்கிட்டே இருக்கேன். வந்து ஒரு விஷயம். என்னடா அது? ஒண்ணும் இல்ல, நான் தேர்தலுக்கு நிக்கலாம்னு பார்க்கறேன். என்ன என்ன? தேர்தலுக்கு நிக்கலாம்னு பார்க்கறேன். எப்படாப்பா நிக்க போற? அவைக்கு அவசரம் தாக்கல் செய்ய இன்னும் அஞ்சே நாள் தான் இருக்கு. நான் நின்னாக்க வெற்றி கொண்டும் பஞ்சம் இல்லைன்னு நம்ம தங்கப்ப கூட சொல்றாரு. அவன் வேற சொல்லிட்டானா? ஆமா, உனக்கு இப்பதான் எல்லாரும் நிக்கிறாங்களே, நானும் ஒரு பிளானோட தான் நிக்கிறேன். அப்பேற்பட்ட பிளான். முதல்ல சின்னதுல நின்னு அப்படியே மேல போய் கடைசியில மந்திரி ஆகி பிறகு என்ன நினைச்சீங்க? எந்த நேரம் பார்த்தாலும் பேச்சு பார்க்க வர்றவங்க, மாலை மரியாதை செய்யறவங்க, சிபாரிசுக்காக காத்து கிடக்குறவங்க, விருந்தோபச்சாரம் நடத்துறவங்க, ஏன் சொல்றீங்க ஏன் சொல்றீங்க? தம்பி செல்வாக்கால அண்ணனுக்கு பெருமை. அடி செருப்பாங்க செருப்பி, இந்த மட்டும் ஓங்கி விட்டா சரி. நம்ம மைத்தோர் தங்கப்ப அவனே ஒரு கொச்சு பையன், முதல்ல அவன் அந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. என்னடே அவனை நீ சேர்ந்து பணத்தை சரியாக்குமா பாக்குறீங்க? உடனே போடா விளக்கமாத்து தொண்டைக்கு பட்டு குஞ்சம். ஒழுங்கா கூட்டல் போட தெரியல, ராஜ்யமாரத்தை சுமக்க கிளம்பிட்டான். ஏன் அங்க அடிச்சுக்கிற ஆள் இல்ல, இவன் அழைச்சாங்க போல இருக்கு. உடனே போடா போடாங்கிற நிக்கிறியா? வேற வழியே இல்லைங்களா? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னால முடிஞ்சதெல்லாம் செய்து பார்த்துட்டேன், இப்போதைக்கு கண் பார்வை வரும்னு எனக்கு வரவே வராத. ஒருவேளை ஒருவேளை என்னங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? எவ்வளவு ஆனாலும் சரி, எங்க பொன் பொருள் சொத்து சுகம் அத்தனையும் போனாலும் சரி, என் பர்த்தாவுக்கு பார்வை மட்டும் தெரிஞ்சா போதும் சொல்லுங்க. என்னால ஆகக்கூடியது இனி ஒண்ணும் இல்லைங்க. ஒருவேளை ஆண்டவனா பார்த்து நாங்களா தேடி கொண்டாட செல்வம் அவ்வளவு எடுத்துக்கிட்டு நீயே பார்த்து படிச்சு கண்ணை மட்டும் கொடுக்க கூடாத? சிவகாமி வருவது வந்தே தீர், வருந்தி என்ன செய்ய? டாக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப சிரமம். என் சிரமம் இருக்கட்டுங்க, குணமாகலையே. தெய்வ சோதனையை மனித முயற்சியால் வெல்ல முடியுமா? டாக்டர் சார் நீங்கள் பாடுபட்டதற்கு பணம் கொடுத்துட்டது ஈடாகாது. கடந்த 3 மாசம் இரவு பகலாக நீங்கள் செய்த சேவை என்னைக்கும் மனசுல இருக்கும். எனக்கு உத்தரவு கொடுக்குறேன், போய் வாங்க. வரங்க டாக்டர் கும்பிடுறாருங்க. போய் வாங்க போய் வாங்க. சிவகாமி சிவகாமி சிவகாமி, நீ என் வாழ்வுக்கு துணைவியான பிறகு கண்ணீர் விட்டு நான் பார்த்ததில்லை, இப்போதும் பார்க்க முடியல. ஆனால் என் கையில் பட்ட கண்ணீர் துளி
நெஞ்சையை சுட்டரிக்குது சிவகாமி, சுட்டரிக்குது. கண் போனதோடு என் உயிரும் போயிருந்தா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இப்படி உட்கார் சிவகாமி. ஏழுசி மன்னன் என்று யாவரும் பாராட்ட தமிழகம் இன்னும் சுத்தி வந்த போது நீ என்ன நினைச்ச சிவகாமி? என்னை போல பாக்கியம் மற்ற பெண்களுக்கும் கிடைக்கலையே, பச்சாத்தாபப்பட்டு என் இசை இனிமையிலே மனதை பறிகொடுத்து மலர் மாலைகளை கையில் ஏந்திய வண்ணம் வரவேற்க காத்திருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்த போது ஒரு சாம்ராஜ்யத்தை இளவரசிக்கு கூட கிடைக்க முடியாது, பெரும் பேர் பெற்றுவிட்டதாக கூறிப்படும். அதோ போகிறார் பாகவதர் என்றதும் பற்பல கண்கள் என்னை தேடி ஆவலோடு பார்த்த போது திருஷ்டி பட்டுவிடக் கூடாதே என்று பதட்டம் அடைந்ததும் சிவகாமி, நாளை நம்மிடம் உள்ள இந்த பணம் எல்லாம் போய்விடுகிறது என்று வைத்துக்கொள். அப்போது நீங்கள் இருக்கும் போது புரண்டோடு செல்லும் பணம் இருந்தால் என்ன போனால்? கந்தர்வகான ரத்தனம் என்று போற்றி புகழும் பெருமக்கள் நாளை என்னை கண்டதும் காணாதவர் போல் முகத்தை திருப்பி கொண்டு சென்றால் அதுதான் உலகம் என்று மனச்சாந்தி அடைந்து கொள்வேன். இனிமேல் ஒருவேளை உணவுக்கான பொருள் மட்டும் கிடைக்கும் நிலை ஏற்பட்டால் மிகவும் நல்லதாக போய்விடும். கையில் இருக்கிற பொருளை பாதுகாக்க வேண்டுமே என்ற கவலையும் அச்சமும் மிச்சமாகும், நிம்மதியாக வாழலாம். சிவகாமி, உன்னை மனைவியாக பெற்றது ஒன்றே எனக்கு போதும். இனிமேல் நாம் அனுபவிக்க வேண்டியது என்ன இருக்கு? பக்தி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிதான் பாக்கி. ஏதோ ஈசன் அருளிய இசை அறிவை கொண்டு நம்மாலானவரை ஆஸ்திகத்தை பரப்புவதே எல்லாம் உள்ள இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டு. உங்கள் சொல்லே எனக்கு வேதமா. சிவகாமி, மாணிக்கத்தை அனுப்பி வக்கீல வர சொல்றாயா? மாணிக்கம் ஐயா, செல்ல பெருமாள் இன்னும் வரலையா? இதோ வந்தாருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னங்க அவசரமா வர சொன்னீங்களாமே? இந்தாங்க. என்ன செய்து? நல்ல காரியம் தான். என் சொத்தை எல்லாம் தானமாக கொடுத்து தர்ம சொத்தாக இதில் பதிவு செய்திருக்கிறேன். அவ்வளவும் கண்ணிழந்தூர் நன்மைக்கு பயன்படட்டும். ஐயா ஐயா, நீங்க தடுத்து சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் முன்கூட்டியே நான் உங்களிடத்துல சொல்லல. இந்த நல்ல பணியை பொறுப்பேற்று நடத்த வேண்டியது உங்கள் கடமை. சுத்தின ஒரு பகுதியாவது உங்க வசதிக்கு வச்சுக்க கூடாதா? இனிமே எங்களுக்கு உன்ன ஒருவேளை சோறு, உடுத்த ஒரு முழ தொண்டு, உழைப்பு கடவுள் தொண்டு, அதுவே போதும். சிவகாமி, நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? உங்களை இந்த கோலத்திலேயா பார்க்கணும்? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கேங்க? அவர் விருப்பமே என் விருப்பம். மாணிக்கம், ஐயா கொடுத்த பணத்தை வச்சு நல்லபடியா வாழப்ப. பச்சை குழந்தையிலிருந்து இந்த வீட்டுல வளர்ந்தவன் உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா. மாணிக்கம், இப்போதைக்கு நாங்க சொல்றதை கேளப்பா. எங்களோட நீ ஏன் கஷ்டப்படணும்? சிவகாமி, கெட்டிக்காவது பங்கு அல்ல கட்டி கையில கொடுத்துருவாரம்ல,
Thank you.
கேள்விப்பட்டு பார்க்க வந்தோம். சந்தோஷம், நீங்க வானொலியில பாடி ரொம்ப நாளாச்சு.
சென்னைக்கு வந்து வானொலியில பாடணும். என்ன மன்னிக்கணும், இந்த கிராம வாழ்வு அமைதியாகவும் மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருக்கு. இதை விட்டுட்டு சென்னைக்கு வர்றதுன்னா மாசம் ஒரு தடவையாவது பாடலாம். உங்களுக்கும் ஒரு வருவாய் வந்த மாதிரி இருக்கும். இனிமேல் வருவாய் வந்து நான் என்ன செய்ய போறேன், எதுக்கு எங்க வேண்டுகோளை நிறைவேற்ற முடியுமான்னு கொஞ்சம் யோசிங்க. நாங்க இந்த பக்கத்து பிரயாணிகள் விடுதியில தான் தங்கியிருக்கோம், எப்ப வேணும்னாலும் சந்திக்க தயாரா இருக்கோம். நல்லது, வர்றேன். தம்பி, குழந்தை அழுகிற சத்தம் கேக்குற பக்கத்துல யாரும் இல்ல? வா பாக்கலாம். எங்கப்பா குழந்தை? அழகப்பா அழகா அழகா. தம்பி, அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களா பாரு. காணமா? யாரும் இல்லாம இந்த குழந்தை மாத்திரம் எப்படி வந்தது? எங்க? சரி வா, அங்க போலாம். என்ன ஒண்ணும் புரியலையே. சொல்லுங்க. ஆமாங்க, கடவுளா பார்த்துதான் உங்க கையில ஒப்படைச்சிருக்கான் போல் இருக்கு. குழந்தைய பத்தி விசாரிக்கிறோம், அதுவரையிலும் உங்ககிட்ட இருக்கட்டும். சிவகாமி, சரிப்பா போயிட்டு வா. யாருங்க இந்த குழந்தை பொண்ணங்க? இது தெய்வம் கொடுத்த தெய்வம். யார் வீட்டு பையன்? அதுதான் தெரியல. வர்ற வழியில தூக்குவான அழுதுகிட்டு இருந்தான். பக்கத்துல யாரையுமே காணோம். கொஞ்ச தூரத்துல ஆத்துல இருந்து ஒரு பெண்ண தூக்கி கரையில போட்டிருந்தாங்க. ஒருவேளை இது அந்த பொண்ணு பெத்த பிள்ளையோ, வேறு யாரு பெத்த செல்வமோ, ஒண்ணுமே தெரியல. ஐயோ, பெத்தவங்க யாருன்னு தெரியற வரையிலும் உங்ககிட்டே இருக்கட்டும்னு சொன்னாங்க. சரி, உனக்குதான் குழந்தைன்னா ரொம்ப ஆசையாச்சேன்னு தூக்கிட்டு வந்தேன். நானே இது செல்வமா அழைக்க போறேன். அதுக்குள்ள ஏன் ஆசைப்படுறேன், குழந்தைய தேடி யாராவது வராமலா இருக்க போறாங்க. வந்தா சரி, வராட்டாலும் பரவாயில்ல. பையன் எப்படி இருக்கான்? பெரிய வீட்டுக்குள்ள மாதிரி தெரியுது. அப்படியா? சிவப்பா? மாநிறம், மூக்கு மொழியும் அழகா இருக்கு. அது சரி, உனக்கு குழந்தை வளர்க்க தெரியுமா? நல்லா கேட்டீங்க, பெண்களுக்கு அதை கூட பிறந்த கலையாச்சு. என்னங்க?
குழந்தை வளர்க்கறதுக்கு நம்ம கிட்ட பணம் அதுக்கு ஏதாவது வழி செய்யணும் இப்ப கூட ரேடியோல பாடணும்னு கூப்பிட்டு போறாங்க பக்கத்துலதான் தங்கி இருக்கிறாங்க அவங்களே பாக்குறேன் ரொம்ப நல்லது அப்படியே செய்யுங்க கண்ணு ஜாலியா வச்சிருப்ப போடா
நீ ஏன் பட்டு கிடக்குற? போய் சாப்பிட்டு வரப்படு. தங்கச்சி, தங்கச்சி. ஓ அண்ணனா, என்னண்ணா நீ கொஞ்சம் கூட முறுக்க காணோம்? என்னம்மா முறுக்கு? மாப்பிள்ளை முறுக்கு. போங்கம்மா நீங்க வேற. அம்மா, அம்மா கூட நீங்க பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே, பொண்ணு எப்படி இருக்கு? ஐய அண்ணனுக்கு ஆசை பர ஆசைய சொல்லுங்க தங்கச்சின்னா. எங்க அண்ணனு கேத்த கண்ணுதான். சின்ன குட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம், சின்ன குட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம், அவ சிரிப்பு போது பல்ல பார்த்தா தேங்காக்கி காட்டோம், சின்ன குட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம், அவ சிரிக்கும் போது பல்ல பார்த்தா தேங்காக்கி காட்டோம், சின்ன குட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம். கண்ணுதை கொள்ள மாட்டோம், கண்ணுதை தோக்கிதுக்கி வச்சு அஞ்சு கொள்ள மாட்டோம், காது ரெண்டும் நேத்து சுட்டாதிரச மாட்டோம், அவ காது ரெண்டும் நேத்து சுட்டாதிரச மாட்டோம், சின்ன குட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம். கண்ணன் ரெண்டும் கொங்கில் பழுத்த மாப்பிழ மாட்டோம், கண்ணன் ரெண்டும் கொங்கில் பழுத்த மாப்பிழ மாட்டோம், அவ கணித புதடு கொடிகள் பழுத்த போவை பழ மாட்டோம், அவ கணித புதடு கொடிகள் பழுத்த போவை பழ மாட்டோம், சின்ன புட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம். மூப்பு நம்ம பெரிய கோயில் வேட்டு குழாயாட்டோம், மூப்பு நம்ம பெரிய கோயில் வேட்டு குழாயாட்டோம், அவனாக்கு நல்லா பறையடிக்கும் சப்பட்டையாட்டோம், அவனாக்கு நல்லா பறையடிக்கும் சப்பட்டையாட்டோம், சின்ன குட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம். சின்ன ஜடை நெளிஞ்சு ஓடும் நாகப்பம் பாட்டோம், சின்ன ஜடை நெளிஞ்சு ஓடும் நாகப்பம் பாட்டோம், அந்த கண்ணி உனக்கு மனைவியானா எனக்கு கொண்டாட்டோம், அந்த கண்ணி உனக்கு மனைவியானா எனக்கு கொண்டாட்டோம், சின்ன குட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம், அவ சிரிக்கும் போது பல்ல பார்த்தா தேங்காக்கி காட்டோம், சின்ன குட்டி நடைய பார்த்தா சித்தரும் பாட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு. ரேடியோவில் ஒலிபரப்ப ஏற்பாடு செய்யறோம். நல்லதுங்க. நிகழ்ச்சி எப்போங்கிறத நாங்க சென்னைக்கு போனதும் உங்களுக்கு எழுதுறோம். நீங்க எல்லாம் அங்க வர வேண்டியது இருக்கும். சரிங்க, நாங்க வரட்டுமா? போலாமா? வாங்க. யாருங்க இவரு? போட்டோ எடுக்கிறேன். நம்ம முத்துவ படம் பிடிச்சு வீட்டுல அழகா மாட்டணும். ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இதுல சொக்கா, மிட்டாயி, பிஸ்கட்டு, பழம் எல்லாம் இருக்கு. முதல்ல குழந்தைக்கு தலைவாரி உட்கார வை, படம் பிடிக்கட்டும். இது வந்துட்டு. அப்படி பாரு, தெரியலான இப்படி உட்காருங்க.
என்ன கொஞ்சம் யாரு அம்மா பரவாயில்ல சும்மா பக்கத்துல நில்லு சாயந்தரமே பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க சரிங்க போயிட்டு வரேன் சரி வணக்கம் இன்னொரு விஷயம் என்னங்க அது நான் ரேடியோல பாடுறதா ஒப்புக்கொண்டேன் அப்படியா எப்ப பாட போறீங்க இங்க வந்திருக்காங்க பாரு ரேடியோ அதிகாரிகள் அவங்க சென்னைக்கு போனோம் தேதி நிச்சயம் பண்ணி எழுதுவாங்க உடனே நாமளும் சென்னைக்கு புறப்பட வேண்டியதான் இனிமே நமக்கு குடியிருப்பு அங்கேதான் பறந்து கடிச்சுதான் உங்க மனசே மாறி போச்சுங்க யாரு புத்த பிள்ளையோ எல்லாம் இவனுக்காகத்தான் புத்து புத்து அவனை பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்கிறேன் நல்லது இன்னைக்கே நியமன பத்திரம் அனுப்பி வைக்கிறோம் சரி கண்ணே முத்து இனிமே நமக்கு கவலையே இல்லைட உங்க அப்பா ரேடியோல சேர்ந்துட்டாரு நீ நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆக போறிய இல்ல டாக்டர் ஆக போறிய இல்ல உங்க அப்பா மாதிரி பாட போறிய யாரது இருடா கண்ணு என்னது வேற வண்டி போயிருக்குமா வந்துடுவா
ஏழிசை மன்னர் பாகவதர் இன்று மாலை 6 மணிக்கு திடீரென்று காலமாகிவிட்ட செய்தியை வருத்தத்துடன் அறிவிக்கிறோம். நல்லவங்கெல்லாம் வாடுறதில்லம்மா, நாம என்ன செய்யலாம்? இது யாரு பெத்த பிள்ளையோ? நீங்களே அடக்கலமன் எங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. இவனுக்காகவே அவர் மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சார். இவனை கண்ணும் கருத்துமா வளர்த்து எண்ணும் எடுத்தும் கத்துக் கொடுத்து பெரிய வித்தகனாக்கணும்னு ஆசைப்பட்டார். அது நிறைவேறதுக்குள்ள இறைவன் திருவடியை நாடி போயிட்டார். அவரை நான் எப்படி நலவாக்கப் போகிறேன் அம்மா? ஐயா, உங்களை பார்க்க கூட நான் கொடுத்து வைக்கல. நான் போவி மாணிக்கம், இனிமே நீ இங்கே இருப்பா. ஐயா வார்த்தை கட்டுப்பட்டு தான் இத்தனை நாளா எங்கேயோ இருந்த. இனிமே இந்த வீடுதான் கதி. சிவகாமி அம்மா இவங்கதான். நான் இன்சூரன்ஸ் கம்பெனியை சேர்ந்தவன். ஓஹோ, பாகவத 2 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிருக்காரு. அப்படியா? செத்தும் கொடை கொடுத்தான் சீதக்கார். யானை இருந்தாலும் 1000 புண், இறந்தாலும் 1000 புண். பொய்யா மொழிகள் நிறைந்த தமிழ் மொழியின் வளவே நம்ம தம்பிக்கிட்டான. ஏன், உனக்கு 2 வேணுமா? ஐயா, எனக்கு எதுக்குமா? இல்ல, ஒழுங்கு கேட்டா 9 வருதேன்னு கேட்டேன். சரிதான் போ, இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னமோ போங்க. யார் பெத்த பிள்ளையோ? இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. மாணிக்கம், இன்னொரு தடவை இப்படி பேசாது. முத்துக்கு அம்மா நான், அப்பா. அம்மா 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 அம்மா, நான் பாஸ் ஆயிட்டேம்மா, நான் பாஸ் ஆயிட்டேன். தம்பி பாஸ் 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 ஆயிட்டியா? ஆமாம்மா. என் செல்வமே, என்னம்மா ஏன் அழுகிறீங்க? அழலப்பா, உங்க அப்பா நம்ம அனாதையை விட்டுட்டு போகல, ஆனந்தமா இருக்கு, எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்துட்டு போயிருக்காரு. நமக்கு ஆதரவு இல்லையோன்னு அவர் ஆத்மாதான் சஞ்சனப்படக்கூடாது. அம்மா அம்மா, இனிமே நான் உத்தியோகத்துக்கு போக போறேன். நிறைய சம்பாதிச்சு உங்க கையில கொண்டாந்து கொடுக்க போறேன். நீங்க ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா ஆனந்தமா இருக்கணும். உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது நான் பாசாகாம இருப்பேனா அம்மா? உங்க முத்துவோட இந்த ஏழை வீட்டு பையனையும் உங்க பிள்ளையை போல பாவித்து படிக்க வச்சு
உங்க பேராதரவு இல்லைன்னா நான் பாரஸ் காலேஜ்ல படிச்சு பாஸ் ஆயிருக்க மாட்டேமா, இந்த பிளாட்பாரத்துல தான் திரும்பிட்டு வந்திருப்பேன். அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா, நீயும் கெட்டிக்காரண்ணா. நீங்க தான்மா சொல்றீங்க, இவன் எப்ப பார்த்தாலும் என்ன மக்கு மக்குன்னு உச்சிட எடுத்துறான். அம்மா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா உல்லாச பிரயாணம் போறான். ஊட்டமல நாளைக்கு எங்க பண்டிகை நடக்குது, அதுக்கு நீங்க வரணும். வர நேரம் இருக்காத, பெரியவங்க அப்படி சொல்லக்கூடாது. சரி பாக்கறேன். என்ன இது? இது நாங்களே தயார் செய்த கூட. ஓஹோ, உங்க கூட பெண்கள் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டோம். வரும்போது அவங்க போட்டிக்கிட்டு வந்தா எங்களுக்கு என்ன ஆனந்தமா இருக்கும். சரி வரணுங்க. நானும் சொல்றேன். அதோட நம்மையும் அறிமுகப்படுத்திக்கிட்டா நாளைக்கு நம்ம உத்தியோகத்துக்கு ஒரு அடிப்படை போட்ட மாதிரி இருக்கும். என்ன நான் சொல்றது? கரெக்ட். யார அவங்க? யாரோ வெளியூர் போல இருக்குங்க, பக்கத்து ரூம்ல தான் தங்க போறாங்க. ஓஹோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நாங்க ஃபாரஸ்ட் காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். இவன் பேர் முத்து, என் பேர் அண்ணாச்சாரி. ஓஹோ, உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் செய்யலாம்னு வந்தோம். என்ன? நம்ம பார்ஸ்ல யாரோ ரெண்டு பெண்கள் லைசன்ஸ் இல்லாம வேட்டையாடுறாங்க. வாட்? பெண்களா? ஆமா சார். ஒரு பொண்ணு கவுதா அடி வச்சுடுறேன்னு ஜீப்பை பார்த்து சொல்றது, இன்னொன்னு பொறா வச்சுடுறேன்னு என் தொப்பிக்கே வேட்டு வைக்கிது சார்.
என்ன இது? அது ஏன் கேக்குறீங்க? நாங்க ஃபாரஸ்ட் காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் ஆச்சின்னு கொஞ்சமாவது மதிச்சு பேசுறாங்களா? எஸ் சார், எது கேட்டாலும் ரூடா தான் பதில் சொல்றாங்க. அவங்களை கையோட கொண்டு வந்திருக்கலாமே. பெண்கள் பாருங்க, அதனாலதான் அவங்க வச்சிருந்த துப்பாக்கிகளை மட்டும் பிடிக்கிட்டு வந்துட்டோம். இத பத்தி நான் உடனடியா நடவடிக்கை எடுத்தேன். சரி. இவங்கடா சார். ஆமாமா, இவங்களேதான். தெரியாம யாரா இருந்தா என்ன? பெண்களை மிரட்டலாமா? ஆமா, இவங்க ஜிபியும் தொப்பியும் சுட்டது நீங்க தானா? ஒரு தவறி போச்சு. ரொம்ப நல்ல, அதை பத்தி என்னங்க பரவாயில்ல. பெண் குழந்தைகள் தானே, பாவம் போட்டு விட்டுருங்க. ஆமா, இங்க எந்த ஊரு? சென்னையில தியாகராய நகரம். இங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, பாகவதர்னு பெரிய பாலகராஜே. ஆமா, அவருடைய சாட்சாத் ஏக புதல்வன் தான் என்ன. அப்படியா? ஆமா, இவரு இவங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளைதான் சார். ஓஹோ, உட்கார். சீனி, நீ இப்ப எல்லாத்தையும் காட்டுக்கணும். இது என் ஒரே மக, ஏ வசந்தா. காலேஜ் போடு, அது பட்டு கூட படிக்கிற பெண். ரெண்டு பேரும் உயிர் போயிங்க. நம்மள போல விடுமுறைக்காக இங்க வந்திருக்காங்க. நாங்களும் அப்படித்தான். இவங்க தெரியும் என்னடா போகுது? நம்ம தேடி வந்த புள்ளி மாண்டது துள்ளி ஓடுறாடே. எத்தனை மாண்டா ஓடுது? பார்த்து சொல்ற, ஆளை பாரு. குரங்கு போயிடா நீ. அதுக்கு இருக்கிற மாதிரி போனீங்க என்னடா தெரியும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த பாராட்டாம தேன் இருக்கிற இடத்த தேடி வந்து போகும், மாடு இருக்கிற இடத்த தேடி மனுஷன் வருவான். நாங்க போற இடத்துக்கு நீங்க வரக்கூடாது. இந்தமா, சும்மா நிறுத்தமா சட்டத்தை எல்லாம். இது சர்க்காருக்கு சொந்தமான பாரஸ்ட். எங்க இஷ்டத்துக்கு போவோம், எங்க இஷ்டத்துக்கு வருவோம். சுரம்சு, உங்க சட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ சும்மா இருங்க, போறடே. ஒட்டு புள்ளு வந்து நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எங்க கிட்ட ஜீப் இருக்குது. நீங்க வந்தா பத்திரமா கொண்டு போற பங்களாவில விட்டுறோம். அதுக்காகத்தான் உங்க பின்னாலேயே வரும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அட சட்டா, நீ வாடா. என்னமோ கிராக்கி பண்ணிக்கிறாங்க கிராக்கி. அந்த பசங்கன்னா டைகர் அலைதான், பெரிய புலி. நேற்று கூட ரெண்டு ஆளை முழுங்கிடுச்சாண்டோ. போறவங்க போடு, நீ வாராஞ்ச பக்கம் போலானா? டைகரா புலிமா, புலி இருந்தாலும் இருக்கும். வாடிப்புமா, இவங்க கூட போனா என்னதான் செய்திடுவாங்க பாக்கலாம். என்ன செய்வாங்க? செடியில் இருக்கிற மலரை பறிச்சு கூந்தல்ல. ஓஹோ, பரணானியா இப்படித்தான் பேசுறதா? ஸ்டூடெண்ட்ஸ் அழகா பாஸ் பண்ண லட்சணமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நீங்களா பேசிக்கிறீங்களே, செடியில இருந்து மலரை பறிச்சு கூந்தல்ல வைக்கிற மாதிரி உங்களை கொண்டு போய் பங்களாவில விடுறேங்கிறான். அதுக்குள்ள தடார்படாறு வெடிக்கிறீங்களே. வந்தா வராங்க, வராடி போனா போறாங்க. நீ வாடா, நம்ம போலாம். கோச்சுக்கிறீங்க, ஒரே அந்த கோச்சுக்கிறீங்களா? புரிய, நாங்களும் வர்றோம். வரவேற்கிறோம். ஒன்னதாம
பார்த்துட்டு இருக்கேன். என்னப்பா? சென்னையில காத்து தாக்கா மகாநாட்டை அவசரமா கூட்டி இருக்காங்க. அதுக்கு உடனே வர சொல்லி தபால் வந்தேன். நல்லா வந்தது. எனக்கு இன்னும் லீவு முடியல. அப்பா வர்றதுக்கு வசதிப்படலைன்னு ஒரு தந்தி அடிச்சிருங்களேன். சர்க்கார் உத்தரவாச்சே, நீயும் பட்டும் இங்கேயே இருங்க. உனக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. நான் போயிட்டு ரெண்டு நாள்ல திரும்பிடுறேன். போயிட்டு வரட்டும் வசந்த, சீக்கிரம் வந்துடுங்கப்பா. ஓ கட்டாயம், நான் அவசரமா போக வேண்டியிருக்கு. இவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க, கொஞ்சம் பாத்துங்க. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க தான் இருக்கோம் இங்க. டேய் சினி, எல்லாம் பத்திரமா பாத்துக்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இருக்க என்ன பயம்? வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். புழு மதியை போலே மங்கையவள் வதனம் கண்டேன். வானம் முழு மதியை போலே மங்கையவள் வதனம் கண்டேன். ஓ கண்டேன், குடிசை முன்னே பெண்ணை கண்டேன். கோவை பழம் கொடியில் கண்டேன், குடிசை முன்னே பெண்ணை கண்டேன். கோவை பழ நிறத்தை போலே குமரியவள் உதட்டை கண்டேன். வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். சோலையிலே தென்னை கண்டேன், தோட்டத்திலே பெண்ணை கண்டேன். சோலையிலே தென்னை கண்டேன், தோட்டத்திலே பெண்ணை கண்டேன். சோலை தென்னம் பாலை போலே போகையவை சிரிக்க கண்டேன். வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். மேலே தேனை கண்டேன், மலையடியில் பெண்ணை கண்டேன். மலை மேலே தேனை கண்டேன், மலையடியில் பெண்ணை கண்டேன். மலை தேனின் இனிப்பை போலே மாதுகவள் பேச கண்டேன். வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். கண்ணை சுத்த கண்டேன், தூங்கும் போது கனவு கண்டேன். தூக்கம் கண்ணை சுத்த கண்டேன், தூங்கும் போது கனவு கண்டேன். கனவிலேயும் அந்த பெண்ணே கண்ணெதிரே நிற்க கண்டேன். வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வாரமுழு மதியை போலே மங்கையவள் வதனம் கண்டேன்.
ஒரு கார்டு போட்டு ஸ்டேஷனுக்கு கால் அனுப்பிருக்க மாட்டேன். அதெல்லாம் அவங்க தந்தைய கேட்டுக்குங்க.
நாடோடி பையன் எல்லாருக்கும் தெரியும். இல்ல இத்தனை வருஷம் ஆச்சு இருக்கானா இல்ல என்ன ஆனான்னு யாருக்கு தெரியும்? அந்த புரியாத குதிரை ஏன் கலப்புற? அவன் இருக்கானா இறந்து இல்ல வேற எந்த நாட்டுக்காவது ஓடிட்டானா? அது கரெக்ட் மாமா. தங்கப்ப இந்த நாட்டுல இல்ல, எந்த நாட்டுக்கோ ஓடித்தான் போயிட்டான். இல்லைன்னா என்கிட்ட பணம் நடமாடுறதுக்கு அவன் மூக்குல வேரத்திருக்குமே, சும்மா விடுவானா? நெருக்கு நெருக்குன்னு நெருக்கி இருப்பான, அவ செத்துத்தான் போயிருக்கணும். ஆமா, முத்தும் துறந்த முனிவர் மாதிரி காசியோ ராமேஸ்வரமோ அவர் சரித்திரம் யாத்ரா மார்க்கத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. சரி சரி, இதெல்லாம் பேசி இப்ப தீர போறது இல்ல. நீங்க போய் காபி சாப்பிடுங்க. ஆமா, நீங்க போங்க, காபிக்கு தயந்தவர். என்ன தங்கா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்கம்மா, நீங்க விசாரமான சமாச்சாரத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க, நானும் கேட்டுக்கிட்டே விசாரமா நின்னுட்டேன். இந்த பொண்ணு யாரு? தங்கம். ஆமா, அசல் தங்க மாதிரியே இருக்கு. என்ன ஐயா, என்ன உங்களுக்கு தெரியலீங்களா? சரியா போச்சு, ஒன்னும் தெரியாமல அந்த வீட்டுக்கு மாப்பிடையா வந்துட்ட. ஒரு சுத்து கொஞ்சம் போதும். உங்களை யார் இங்க வசந்தது? காப்பிக்கு தயம் தவறதேன்னு ஒண்ணு எல்லாம் வரணும். போய் உங்க இடத்த பார்த்து உட்கார்ந்து நீ வா தங்கம். அண்ணாசாமி இருக்கிற பக்கம் எந்த மிருகமும் தலை நட்டாதுங்கிற ஐயா ஃபாரஸ்ட் காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்றதுக்குள்ள எத்தனை புலிகள் இருக்கும் தெரியுமா? காடிகள் உருண்டிருக்கும் தெரியுமா? பாரு, இதெல்லாம் கணக்காவது விளக்காவது. ஆமா, உங்களுக்கு பயமே இருக்காத? பயமா அவரு என் கூட நீங்க முத்துன்னு ஒரு பையன் இருக்கான் பாரு, அவன் கொஞ்சம் பயந்த பையன், புலியினோட கிளி அடிச்சு அப்படியே உட்காந்துருவான். நமக்கு இதெல்லாம் சும்மா எலி மாறுதி. ஏய் அண்ணா சாமி, என்னடாங்க தூப் படிக்கிற? அண்ணா அண்ணா பெரியவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும்டா. காபி ஆச்சுவாரா? அத்தை என்னம்மா சௌக்கியமா? ஓ ஆமா, காட்டுல இருந்து உனக்கு பயமா இல்ல? அங்க என்ன அத்தை பயம்? ஆமா, மாமா இங்க வெளியே போயிருக்காரு, இத வந்துடுவாரு. காமாட்சி, இவங்க யார் தெரியுமா? இவர்தான் பாகதோடைய ஒரே பிள்ளை, பேர் முத்து. இது நம்ம வசந்தா அத்தை. அப்படியா, வணக்கம். வணக்கம். நம்ம ஊர்ல பாகதர் இருந்த வரையிலும் அவருக்கு குழந்தை இருந்துதான் தெரியலையே. இப்ப தெரிஞ்சுதா? அவரு இவருடைய ஃப்ரெண்டு, பேர் அண்ணாசாமி. ரெண்டு பேரும் பாரத் காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா, பாரத்லதான் நாங்கெல்லாம் அறிமுகமானோம். அது சரி, உங்க ஜீப்பும் தொப்பியும் சுகமா வந்து சேர்ந்தது. அதையும் கேட்டுறீங்க? ஜீப்பு சுகமா தான் வந்து சேர்ந்தது, அந்த தொப்பியை மாத்திரம் ஜிப்பி தூக்கிட்டு போயிடுச்சு. நீ இங்கதான் இருக்கியா? ஆமா மச்சான். இவர உனக்கு தெரியுமா தங்கம்? என்னமா அப்படி கேக்குறீங்களே, இவர்தான் எங்க சொந்த அத்தை மகன். அப்படியா? பரவாயில்லையே, தங்கம் அதிர்ஷ்டக்காரிதான். சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி, அடிக்கடி வந்து போயிட்டு இருக்க. முத்து வருவான். நான் எப்பவுமே கொஞ்சம் பிஸி மேன், வர்றது கொஞ்சம் கஷ்டம். வரலாம், போயிட்டு என்னமோ
ஜோடியா வந்து அதுங்க எங்களை கண்ட உடனே மிரண்டு ஓடி போயிடா போய் சொல்ற ஓடி போயிடும்னா நினைச்சோம் அதுங்க என்னடா எங்களை கொஞ்சம் கூட சட்ட பண்ணல முத்து சுத்திருப்பானே இவன்தானே அதோட அழகளை மயங்கி அப்படியே தூக்கி மரமாட்ட நின்னுட்டான் அவ்வளவு அழகான மான்களே பாத அழகு போங்க சும்மாவா பெண்களை கூப்பிட்டு சொல்றேன் நீங்க பாத்திரம் நீங்களோ உடனடியா அதை குடிச்சு வீட்டுல கொண்டு வந்திருப்பீங்க அதுல நிக்கிற நிலையும் நடக்கிற நடையும் சுள்ளி ஓடுற அழகும் அண்ணசாமி நான் இந்த விவரத்தை எல்லாம் அம்மா கிட்ட விவரமா சொல்றேன் நீ காலா காலத்துல உன் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு சொல்லையா சொல்ல தெரியாதரா எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு போறேன் பிறகு மண்ணம் கட்டி என்ன கொடுக்க பாயிர அந்த மாங்களை பிடிச்சிட்டு தான் மறுவேலை அப்படின்னு முடிவு செய்து உங்க கைக்கு அகப்பட்டாது நல்லா சொல்லிக்க போங்க மாங்களா விடுவோம் வலையை விரிச்சா காவே விழுவுது ஆமா விரிச்சா ஏண்டாப்பா நீ மட்டும் ஒதுங்குற நீ என்னடா வலையை வீசினே ஆங்கிலத்தில் திட்டாதே நடந்ததாடா சொல்றேன் சொல்லட்ட முத்து பிறகு அந்த மான்கள் என்ன வலையில விழுந்துருச்சு அவன் சும்மாவது டூப் படிக்கிறான்மா ஏண்டா நானடா ஆபத்தான் நீ போய் தலையில ரெண்டு குடம் தண்ணி விட்டுக்கிட்டு சவகாசமா வந்து கரடு விட்டு உண்மையுமே உலக விரோதி தான் காலம் அப்படி ஆகி போச்சு அம்மா நான் வரமா செலவு இன்னும் வரல நேற்றே வரணும்டா இன்னும் காணும் என்னம்மா அது இன்னைக்கு சாயந்தரம் ஒரு திரைவரை பார்க்க போகணும் அதுக்கு என்ன புது தச்சு வச்சிருக்கு போட்டுட்டு போய ஆஹா இருக்கா அப்ப சரி ஆமா யார் அந்த சேதா அண்ணா சாலையா அவங்க இருக்கிறாமா இவ வந்து புது புதுசா அது யாரடா அது படிக்கிற பையன் தானே ஆமாம்மா நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வர அதுக்குன்னு சந்தர்ப்பம் வரலம்மா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்டாயம் அழைச்சிட்டு வர அவனை நீங்க பார்த்தீங்களோ உடனே பிடிச்சு போகும் இப்ப நல்லவன்னு சொல்லிடுவீங்க இந்த மாதிரி ஒரு அழகான சிறைதனை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லம்மா இவன் தான் அந்த சிறைதனா எவன் இதோ அம்மா யாரடா இது யாரோ தெரியலம்மா தெரியல ஆமா எங்க இருந்துமா இது உன் பொட்டியில ஓஹோ அதாவது அதாவது நம்ம அண்ணா தம்பி அண்ணா தம்பி ஓஹோ மானு அது இதுன்னு ஏதோ கரை பேசிட்டு இருந்தானே அந்த கரை இதுதானா அவன் வாய்க்கு வந்தது ஏதாவது சொல்லி தொலைப்பாம்மா புரியுதுடா புரியுது யார் இது யார் இது சொல்ல சொல்றமா சொல்றேன் விபரமா சொல்றேன் அப்புறமா சொல்றேன் அம்மா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது நீங்க உள்ள போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொஞ்சம் சரி நீங்க போங்கம்மா பட்டு சிட்டு போல பறந்து வந்து என் மனசை தொட்டுட்ட லட்டு காட்டுலதான் சந்திக்கணும்னு காத்திருந்தியோ இருக்கும் 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 துஷ்யந்தனை கூட சகுந்தல காட்டுலதான் பார்த்தா காதலிச்சா அவங்க சந்திப்புக்கு காரண பூதம் கேவலம் ஒரு வண்டு நம்ம சந்திப்புக்கோ துப்பாக்கி குண்டு பட்டு என் மனசுல பட்டொலி வீசு மின் வெட்டு உன் முகம் தங்க தட்டு போல பளபளன்னு சொல்லிக்கிதே உன்னை நான் எப்படி வர்ணிப்பேன் உன் கட்டவது என் மனசை புட்டு எங்கேயோ வச்சுட்டுதே கட்டு புட்டுன்னு உன் கழுத்துல தாலிய கட்டி உங்க அப்பா கட்டின வீட்டுல வந்து உட்கார்ந்தா தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் என்ன பட்டு பேசாம இருக்கிற இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்க பேசாம இருக்கிற என்ன கொஞ்சமா பேசத்தான் வானா சிரிக்கப்படாதா மாமா காளியாத்தா என்னவா இந்நேரம் கொஞ்சம் கலாய் கலவரம் செய்துகிட்டு இருந்தியே அவதான்
என்னமோ பட்டோ கிட்டோ தட்டோ அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தாளா? அடே மாடி வழியில நீ அவளை அவசியம் பார்த்தாகணுமோ? அவளை பார்க்காம இந்த இடத்த விட்டு நான் நடுற மாட்டேன். சரி தங்கா, அந்த பொண்ணை காட்டுறேன். ஏதோ அறியாத பொண்ணு தெரியாம வந்துருச்சு. அவர்கிட்ட உன் சுயரூபத்தை காமிச்சிடாத தாய். பேசாத, என்ன நடக்கணும் நீயே பாரு. அப்படிங்களா? இந்தாங்க இத பாருங்க, இந்த பொண்ணுகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்க கை வச்சு காமிக்க பாக்கலாம். என்ன படிப்புல பணத்துல குபேர விட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த குடிசக்காரி தான் உனக்கு ஜோடி. ஆடியில இங்க வரக்கூடாது, மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருந்த எங்க அம்மா உங்க அத்தை என்னை விட்டா தானே? ஐயா, என் தம்பி உள்ளையாச்ச, படிக்கிற மேதாவியாச்ச, நம்மளை விட்டா வேற நாடி இல்லையே. அப்படி எப்படி நீ வேற வேலைக்கு படிச்சு கொட்டி என் கையில கொடுத்து அனுப்பிச்சாங்க? இது மட்டுமா? உன்னை தாண்டி அவங்க கட்டிக்கு வந்து ஆசை வார்த்தை வேற சொன்னாங்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் இப்பதானே புரியுது. நானும் இந்த மன்மதனை என் மனசுக்குள்ள புருஷனா வரைச்சி சாப்பாட்டு பாத்திரம் சுமந்து சுமந்து என் கையே விட்டு போச்சு. ஓஹோ, நீ இந்த எண்ணாரை வச்சிருக்க? இப்ப என்னடா நான் போகிறதுக்கே தாவ பாக்குறியா? இத பாரு, நீ வைகுண்டத்துல போய் அவளத்துல தாலிய கட்டினாலும் சரி, அத வெடுக்கணும் புடிங்க. ஏன் காலத்துல நான் கட்டிட்டு வரல? நான் உனக்கு அத்த மக இல்ல. இரு இரு, இப்பவே போய் தங்கா சாப்பாடு சாப்பாடு போடு. உனக்கு சாப்பாடு கிடையாது, பட்னியா இருந்தாதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ, என்னடா காரிக்கே கெடுத்துட்டு போயிடுவா போல் இருக்க. மிங்கும் ஆட்டம் போட வைக்குது, ஆனாலும் ஆனந்தமாயிருக்குது. கண்ணும் கண்ணும் கலந்து கதை பேசுது, காதல் இன்பம் நெஞ்சில் பெருகுது. அங்கும் இங்கும் ஆட்டம் போட வைக்குது, ஆனாலும் ஆனந்தமாயிருக்குது. கண்ணும் கண்ணும் கலந்து கதை பேசுது, காதல் இன்பம் நெஞ்சில் பெருகுது. இங்கும் அங்கும் தாவிடும் இந்த பந்து போலவே, தங்கராஜா உங்கள் உள்ளம் தாவி ஓடக்கூடாதே. இங்கும் அங்கும் தாவிடும் இந்த பந்து போலவே, தங்கராஜா உங்கள் உள்ளம் தாவி ஓடக்கூடாதே. பந்து போல மாறினும் பழமை தன்னை மறக்கினும், பந்து போல மாறினும் பழமை தன்னை மறக்கினும், எந்த ராணி நீயும் என்னை அன்பாய் திருத்த வேணுமே. எந்த ராணி நீயும் என்னை அன்பாய் திருத்த வேணுமே. அங்கும் ஆட்டம் போட வைக்கவே, ஆனாலும் ஆனந்தமாயிருக்கவே. கண்ணும் கண்ணும் கலந்து கதை பேசுது, பாவல் இன்பம் எங்கே பெறுகுது. ஆடினும்
செல்வம் தேடினும் மாறக்கூடாதே, மனசு மாறக்கூடாதே. ஆடினும் ஆசைவானில் சாவினும் கேடா செல்வம் தேடினும் மாறக்கூடாதே, மனசு மாறக்கூடாதே. வேதமற்ற அன்பிலே பிணைந்தும் ஏனோ சந்தேகம், வேதமற்ற அன்பிலே பிணைந்தும் ஏனோ சந்தேகம். சேது இன்று என்றுமே சேர்ந்து வாழ்வோம் பாரிலே, சேது இன்று என்றுமே சேர்ந்து வாழ்வோம் பாரிலே. அங்கும் இங்கும் ஆட்டம் போட வைக்கிறது, ஆனாலும் ஆனந்தமாயிருக்குது. கண்ணும் கண்ணும் கலந்து கதை பேசுது, காதலின்பம் நெஞ்சில் பெருகுது. ஆனந்தமாயிருக்குது, கண்ணும் கண்ணும் கலந்து கதை பேசுது, காதலின்பம் நெஞ்சில் பெருகுது. அதுல வந்து பாருங்க, எனக்கு இருக்கிறது இவன் ஒரே பையன், படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கிறான். ஒழுக்கத்தை பத்தி கேட்க வேண்டியதே இல்லை, அது நம்ம பரம்பரைக்கே சொல்றோம். அதெல்லாம் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிருக்கீங்களே. சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன். இனி பையனை பத்தி உங்க அபிப்பிராயமும் தெரிஞ்சுக்கிட்டா. அப்படிக்கு என்ன, எனக்கு வேஷம் பிடிச்சிருக்கு. என்ன காமாட்சி, நீ என்ன சொல்ற? என்னன்னா என்ன கேக்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன மாப்பிள்ள, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. கேட்பானே, கொஞ்சம் வரீங்களா? ஒரு தாக்கல். என்னடா தாக்கல், மாப்பிள்ள என்ன போட்ட கண்ணடை காத்தவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை கண்ணு அவுட்டோ? இல்லடா, அது பத்தொன்பது பேஷண்டா, சுத்த முட்டானா இருக்கிறீங்க. நீ தெரிஞ்சுக்கல, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நானும் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு வேலை பெற போட்டோம். இவரு ஒரு பிரமுகர், வசதியான குடும்பம். அவர் தான் இவரோட பிள்ளை. இவர் தான் நம்ம வசந்தா பாத்துக்கிற மாப்பிள்ள. என்ன, ஒண்ணுமில்ல. போயிட்டு வரேன். என்ன அதுக்குள்ள? அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சரி. என்னம்மா இது? தட்டி விட்டீங்களா? பெண்ணு வந்து ஒண்ணும் இல்ல, வளர்ந்ததானே. கல்யாணம்னு சொன்ன உடனே என்னமோ ஏதோன்னு ஒரு அதிர்ச்சி. இல்லமா வளர்ந்த பொண்ணு பாருங்க. அப்ப நமக்குள்ள எல்லா பொருத்தங்களும் ஒண்ணு போல அமைஞ்சிருக்கு, பெண்ணும் பிடிச்சிருக்கு. சரி மாப்பிளைக்கு இவன் என்ன, நான் சொன்னா சரி, எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கீங்க? ஆமா ஆமா, அது சரி அது சரி. இனிமே கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எங்களுக்கு உங்க சம்பந்தம் கிடைக்கிறது பெருசு, எனக்கு இதுல பரம திருப்திங்க. ரொம்ப நல்லது. சரி நாங்க வர்றோம், போயிட்டு வாங்க. என்ன இன்னைக்கு அம்மா ஒரே கோபமா இருக்காப்ல இருக்கு. தங்கம், இது நியாயமா? இது முறையா நீதியா? பெற்றவங்களுக்கு அழகா, படிச்ச பெண்ணுக்கு விவரம் தெரியாதா? அவ விருப்பப்படி ஒரு கணவன் அடையிறது அதர்மமா? அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லுங்களா? நான் ஆசைப்பட்டு ஒருவரை நேசிக்கிறேன் எங்களுக்கு தெரியும் இல்ல, அவரை நானு நெருங்கி பழகிறது தெரியும் இல்ல, அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்துகிட மாட்டேங்கிறது தெரியும் இல்ல. இருந்து எனக்கு வேற மாப்பிள்ள பாக்கலாமா? சொல்லு சொல்லு. ஆனா போங்கம்மா, நீங்க ஒண்ணும், நான் என்னமோ ஏதுன்னா ஒரே அடியா பயந்து போட்டேன். இவ்வளவுதானா? ஆமா, இது சாதாரண உலகத்துல நடக்கூடிய மாமூல் விஷயம். எதுக்கு போயிருக்கு? நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? அம்மோ அம்மா, இத பாருங்க, நேர விறுவிறுன்னு கீழே இறங்கிக்கோங்க. இப்ப என்கிட்ட பேசி நீங்க வரீங்க பாத்தனா, அது அப்படியே உங்க அப்பா கிட்ட மடம் 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 போட்டுங்க. உடனே உங்க வெசனம் தீர்ந்து போடும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசணும். நான் வசந்தா அத்தே, என்னப்பா இப்படி தோச்சுட்டு வந்துட்டு? எல்லாம் மாப்பிள்ள வந்த மகமதாம்மா. நீக்குமா ரெடி சரிதாங்கம்மா. அத்தே எனக்கு இந்த மாப்பிள்ள வேண்டாம். அத்தே
என் துயரத்தை சொல்ல எனக்கு அம்மா இல்லை. நீங்க தானே எனக்கு அம்மா மாதிரி. அப்பா கிட்ட சொல்லுங்க. நல்ல பைத்தியக்கார பொண்ணு மணி, மாப்பிள்ளைய பார்த்தா உடனே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா என்ன? பார் வசந்தா, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறது என் பொறுப்பு, போதுமா? நெருங்கி பழகிறோமே அது போதாதா? அது பாரத்துல ஏற்பட்ட பழக்கம் நீடிக்குது, படிச்சவங்களுக்குள்ள அது வழக்கம் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப புரியுதா? அம்மா கிட்ட சொல்லி உடனடியா பொண்ணு கேட்கறதுக்கு அனுப்புடா. என்ன காரணம்? காரணம் ரொம்ப சிம்பிள் தான்டா. பட்டு அவங்க அப்பா என் வீட்டை வந்து பார்த்தாரு. பையன் போட்டும் சூட்டும் மாத்திருக்கானே தவிர நம்ம பொண்ணுக்கு ஏத்த சுட்டுக்காரன் இல்லைன்னு தீர்மானிச்சாரு. அவளும் ஆமோதிச்சா வேற கல்யாணத்தை பண்ணி விட்டான். சரி விட்டு தள்ளு, இந்த பட்டு போச்சுன்னா இன்னொரு லட்டு வருதுன்னு நானும் பொண்ணு தேடுற படலத்துல இறங்கிட்டேன். அத போல இந்த வசந்தா போச்சுன்னா வேற ஒரு கிருஷ்ணிந்தா குமாரி வரான்னு நினைக்காம நீ என்னமோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அம்மா வர்றாங்க, உன் மனசுல இருக்கிறத தைரியமா கொட்டு, பிறகு நடக்கிறத பாக்கலாம். முத்து வர்த்தமா? ஏன்பா புறப்பட்டு? ஒண்ணு இல்லம்மா, சும்மா முத்துவை பார்க்க வந்தேன். அவங்க கூட உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது?
நீ சொல்ல. இல்லம்மா எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. டேய் சும்மா தைரியமா சொல்றா. என்னடா அது? ஒண்ணும் இல்லம்மா. வந்து வந்து என்னது? சொல்ல. சும்மா சொல்ல. அந்த போட்டோ. ஃபேன் போட்டோ? ஆமாம்மா நீங்க கூட அன்னைக்கு பாத்தீங்க இல்ல? அத அத ஃபிரேம் போடணுமா? என்னம்மா நீங்க அத வந்து புரிஞ்சுதா சந்தேகம் போச்சு இல்லடா அப்பவே போச்சு சரி நிக்காத ஓடு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வர சார் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல இல்ல சார் என்னடா இல்ல வந்து நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டியா ஆமா சார் நம்ம பத்து இல்ல பத்து அதான் சார் உங்க விளக்கம் எல்லாம் தேவையில்ல விஷயத்த சொல்றான்னா அது என்னவோ தலைவியா மாறி போய் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா போகட்டுமே வேற ஆள் கிடைக்காதா நல்லா சொன்னீங்க போங்க பாரஸ்ல படுத்து விட உங்களுக்கு பொண்ணுக்கா பஞ்சம் தானா தேடி வரேன் சார் வேற பிசிட் அடிக்காதரா நானும் தேடிக்கிட்டு தாண்டா இருக்கேன் பீச்சில் நிக்கிறேன் பிளாட்ஃபாரத்துல நடக்கிறேன் ரோட்ல ஓடுறேன் தெருவில் அலையிறேன் நானும் இடவிடாம கண்ணோட்டத்தை செலுத்தி தான் பாக்குறேன் டா முயற்சின்னு சொல்லுங்க நீ வேணா பாடுறான் பட்டு விட ஒசுந்த பொண்ணா பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாம் 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 பட்டுவே ஏகப்பட்ட ஒசரம் அதுக்கு மேல ஒசரம் வேண்டாம் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது கடை பேசாம அர்த்தம் மாதிரியா ஒரு காளியா தேவை பார்க்காம ஒரு படிச்ச பொண்ணா பார்த்து பெண்ண தேடிக்கிட்டு தான் இருக்கிறியா அதுல என்னம்மா தப்பு என்னுடைய படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் நாகரீகத்துக்கும் ஏதாவது நிறுத்து சோத்தும் மாட்டிக்கிட்டு போன பாஷை பேசிக்கிட்டு சோத்தும் சோத்தும் மாட்டிக்கிட்டு போன பாஷை பேசிக்கிட்டு தூக்கு விட்டு ஆளை காத்தி மவனே உந்த நினைப்பில் உள்ள பொண்ணு யாரு மாமி மகனே சோத்தும் சோத்தும் மாட்டிக்கிட்டு போன பாஷை பேசிக்கிட்டு தூக்கு விட்டு ஆளை காத்தி மவனே உந்த நினைப்பில் உள்ள பொண்ணு யாரு மாமி மகனே நாகரீக நங்கையவ நாமிரும்பும் மங்கையவ நாகரீக நங்கையவ நாமிரும்பும் மங்கையவ அநாகரீக கோலம் கொண்ட அம்மம் அவளே அவளை எதுக்கு கேட்கிற நீ மாமம் அவளே நாகரீக நங்கையவ நாமிரும்பும் மங்கையவ அநாக கோலம் கொண்ட அம்மம் அவளே அவளை எதுக்கு கேட்கிற நீ மாமம் அவளே அழகிராணி நான் இருக்க அருகில் தானே இருக்க
காலேஜில் பொண்ணு அவ காதல் கொண்ட கண்ணியவ உயிரை திருடிக்கிட்டாம் அம்மவளே என் உயிர் திருடிக்கிட்டாம் அம்மவளே அவளை எண்ணி எண்ணி வாடுற நாம அம்மவளே ஆமாமவளே கல்யாணம் தான் வேறிடத்தில் காதல் எல்லாம் ஒன்னிடத்தில் கல்யாணம் தான் வேறிடத்தில் கற்பு உள்ள பெண்ணாவ அத்தை மகனே அந்த கண்ணிக்காக ஏண்டல்லாமோ மாமி மகனே மாமி மகனே ஆமா அதுவும் சரிதான் உண்மை சொல்லி என் நிலையை உணர செய்த பொன்மணியே உண்மை சொல்லி என் நிலையை உணர செய்த பொன்மணியே இன்று முதல் நீ நான் அம்மாமவளே இன்று முதல் நீ நான் அம்மாமவளே வாழ்வில் இணைகிறியா ஜோடியாவோ மாமாமவளே மாமாமவளே காதலின்னே சொல்லிக்கிட்டே கண்டபடி செஞ்சுக்கிட்டே நாட்டையும் கூட்டத்துக்கே அம்மவனே நாம நாலு வழி காட்டிடுவோம் அம்மவனே காதலின்னே சொல்லிக்கிட்டே கண்டபடி செஞ்சுக்கிட்டே நாட்டையும் கூட்டத்துக்கே அம்மவனே நாம நாலு வழி காட்டிடுவோம் அம்மவனே போட்டுக்க புடவையை மாத்திரம் கொஞ்சம் ஃபேஷனோட கட்டிக்க பழகிக்க ஐயோ நான் மாட்டேன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்க சரிதான் போ பாரஸ் காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த ஒய்ஃபு நீ தான் பெருமைப்படுவாங்க அது அப்படி ஆமா அப்ப சரி அப்ப சரி வந்து வந்து என்னமா நான் நாகரிகம்னு சொல்றாங்களே அது எனக்கு சொல்லிவிட அதெல்லாம் போக போ நீயா தெரிஞ்சுக்கல அப்ப நான் வர்றேன் போ தா தா நான் இன்னும் சாப்பிடல டிஃபன் சாப்பிட கொண்டு போறேன் விட்டு பிடிக்க வேண்டியதாத்தான் இருக்கு முருகா நாங்க என்ன உங்களை விடவா நீங்க எங்க வீடு தேடி வர நாங்க குடுத்து வச்சிருக்கணும் நான் வாழ்க்கப்பட்டுக நம்ம ஊர் தாங்க அப்படியா எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எனக்கு அவ்வளவா தெரியாது வசந்தா வாமா யார் வந்திருக்காங்க பாரு வாமா யார் தெரியுமா முத்துவுக்கு அம்மா அத்தை தீர்க்காயிரும்மா உக்க படிக்கிறியா அம்மா பாட்டு கத்துக்கிறியா தூக்கு தகுந்த கண்ணுதான் என்னமோ போங்க எல்லாம் ஒரே மூடு மந்திரமா ஒண்ணுமே சொல்லல நாங்க பாட்டுக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துட்டோம் சொல்றதுக்கு வெக்கம் போல இருக்கு இந்த பொண்ணு யாரு இந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணுங்க அப்படியே உங்க பிள்ளை கூட இல்ல யாரு அண்ணன் தம்பி அவங்க அத்தை பொண்ணுங்க அப்படியா நானும் எங்க மத்த எல்லாம் சொல்லுச்சு நீங்கதான் அவங்கள படிக்க வைக்கிறீங்கன்னு நீங்க எங்களுக்கு தெய்வமா அண்ணா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நீங்க வந்துட்டு போனதாக சொல்றேன் சார் முத்துவுக்கு வசந்தா கொடுக்கறதுல அண்ணாவுக்கு முழு திருப்தி எங்களை அவருக்கும் ரெட்ட சந்தோஷம் யார் சொன்னது வாங்க வாங்க இவருதான் செல்லத்துறை இவங்க யாரு முத்துவுக்கு அம்மா பொண்ணை பாக்கணும்னு வந்திருக்காங்க
சீக்கிரமா கல்யாணத்தையும் முடிக்கணும்னு. அதெல்லாம் நடக்காது, ஒரு காலம் நடக்காது. என்னங்க இது, அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. என்ன அர்த்தத்தோட தான் பேசுறேன் மாமா? சும்மா நீ பச்ச குழந்தை ஐயா ஒரு சேரி. என்ன நீங்க எதுக்கெடுத்தாலும் இப்படி குதிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. மூச்சு விடாத, பேசணும், காய எடுத்து உள்ள போ. சரவாங்க ஐயா. முத்து உங்க பிள்ளையா? ஏனும் இல்ல கேனும் இல்ல, முத்து உங்க பிள்ளையா? உங்க சொந்த பிள்ளையா? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? எதிர் கேள்வி போட வேண்டாம், கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில். என்னங்க இது, நீ பேசாத. முத்து உங்க பிள்ளை இல்ல, அனாத பையன் உண்டா இல்லையா? அவன் அனாதை இல்லை, குலம் தெரியாது, அவன் மனித குலம், பிறந்த இடம் தெரியாது, கோத்திரம் புரியாது. இப்படி எல்லாம் ஆத்திரப்பட்டு பேசுறது ரொம்ப ஆனந்தப்படணுமா? பெரிய இடத்து பொண்ணு, அனாத பையனுக்கு கட்டி வைக்க திட்டம் போட்ட உங்களை மோசடி குற்றத்துக்காக ஜெயில தள்ளணும். மாமா, வீடு தேடி வந்தவங்களை அவமரியாதையா பேசாதீங்க. எது கழிக்காத போ. ஏன் இப்படி படபடபடபடன்னு பேசுறீங்க? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? உங்க வீட்டுல வேலை செய்யறாரு பெரியவர், அவரை போய் கேட்க சொல்லு. இப்பதான் தரத்து எல்லாம் கடத்துறதுல அவரை சந்திச்சு எல்லாத்தையும் சொல்லி போட்டாரு. ஆபத்து வந்ததுடான்னு ஓடி வர்றேன். நல்லா இருக்குமா உங்க நியாயம்? நான் சொல்றது நீங்களாவது கொஞ்சம் கேளுங்க. ஏன் கேட்கணும்? இன்னும் உங்க வாயால உண்மை வந்திருக்கா? முத்து எங்க சொந்த பிள்ளை இல்லை, அவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவானேன்னு தான் வெளியிடல. அப்படின்னு எங்களை ஏமாத்தி பெண்ணை கட்டிட்டு போலாம்னு பாத்தீங்களா? எனக்கு அப்படி எல்லாம் ஏமாத்து தெரியாதம்மா. முத்துக்கு என்ன குறை? படிச்சவன், பண்பாடு தெரிஞ்சவன், உங்க பொண்ணுக்கு தகுந்தவன். கலப்பு மனம் நடக்கிற இந்த முன்னேற்ற காலத்தில் குலங்கோத்திரம் பேசுறீங்களா? அதோட நிறுத்துங்க, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே நடங்க. அப்படியே செய்ய. வசந்தா வாங்க, நீ போம்மா, எங்கள் துயரம் எங்களோடு இருக்கட்டும். வரேன். சந்தோஷம் இவ்வளோ ஓவரா குணாகிறாப்பா. வசந்தா அரே வசந்தா, ஓ வசந்தா, என்னது இந்த பொண்ணு பேச மாட்டேங்குது? ஓஹோ வெக்கமும் இருக்கு இருக்கு. பெண் கேட்க வந்துட்டா போதும், இந்த கல்யாண பெண்களுக்கு எங்க இருந்துதான் வெக்கம் வரும்? மாட்டு வண்டியில ஆடி அசைஞ்சுக்கிட்டு வருமோ, ரயில் ஏறி ஓடி வருமோ, இல்ல பிளேல தான் பறந்து வருமோ? ஒரேடிய முகத்தை திருப்ப கூட மாட்டாங்க. வசந்தா, ஓ வசந்தா, அட யாரும் இல்ல, சும்மா முகத்தை போய் திருப்பு. அட என்ன இது? ஓஹோ ஆனந்த கண்ணீரா? ஆமா வசந்தா, எங்க அம்மா வந்தாங்களா? உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? என்ன சொல்லி இருப்பாங்க? உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு வெற்றில பாக்க வச்சு வழி அனுப்பி இருப்பாங்க, எனக்கு தெரியாதா?
நீதான் முத்துவை தவிர வேறொருத்தனை ஏறிட்டு பார்க்க மாட்டேன்னு கராரா சொல்லியிருப்பியே. இனிமே கல்யாணமே வைபோகமேனும். இன்னிசை மன்னர் பாகவதருடைய மகன் திருநரை செல்வன் முத்துவுக்கும் ஃபாரஸ்ட் ஆபீசர் நடராஜன் மகள் திருநரை செல்வி வசந்தாவுக்கும் என சார். அட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அட வசந்தா என்ன வசந்தா? ஒண்ணு இல்லை. ஒண்ணுமில்லாம கண்ணீர் சொல் வசந்தா சொல்லு. நம்ம அன்பு காட்டிலே எரித்த நிலா போல வீணாயிட்டு. வசந்தா யார் சொன்னது? உங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியல. பெண்கள பெண் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த அத்தைய கண்டபடி பேசி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. யார் எங்க அம்மாவை அவமானமா பேசினது? பெண் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அப்பாவுக்கும் மற்றவங்களுக்கும் உரிமை இருக்கு சொல்லட்டும். அதுக்காக எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்ல இவங்க யார்? என்னை பெற்று வளர்த்த தாய் கோயில் போல இருக்க இவங்களுக்கு தெரியலையா? தமிழகம் எங்கும் இன்னிசை முழக்கி பரவசப்படுத்திய பாகவதர் பிள்ளைனா? எனக்கு அப்பா யாருன்னு இவங்களுக்கு புரியலையா? இல்ல அப்படி பேசுறது திமிரா? வசந்தா யார் என் தலையை அவமானமா பேசுறது? அது உங்க அப்பாவாக இருந்தாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்காம நான் அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நினைச்சுக்கிட்டியா? திறந்த நாய் புகுந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டாரு. கொஞ்சதுக்கு மரியாதையா கேட்டு உனக்கு என்னடா நான் மரியாதை கொடுக்கறது? பெரிய மகாராஜா விட்டு புள்ளியா? அவனுக்கு ஒன்னும் கொம்பு முளைச்சிருக்க. ஒரு அந்தத்திற்கோ அற்றத்திற்கோ நீ அட்ரஸ் இல்லாத அறாத பையன். ஏன் சொன்னது? நான் தானா சொல்றேன் நிறுத்துறா. பெரிய ஆபீசர் பொண்ணு கேட்கணும். ஓ அழகுக்கு ராசி இருக்கு ராசி பார்க்க, ராசி இருக்கு மாடு மேய்க்க, அதுக்கு என்ன ராசி இருக்கு? மறுபடியும் சொல்றேன், அடாபுடான அவமதிப்பா பேசுறேன். எனக்கு ஆத்திரம் பொங்கும். வெளியப்பா கலங்கும் என் பிறவியில் அக்குறை உயிரோடு இருக்கும் என் உத்தம தாயை பார்த்த பிறகுமா இந்த என்னை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லிட்டு என் தாய் தந்தையை இழிவு பெற்றவன் எவனாக இருந்தாலும் சரி. முத்து நீ போப்ப, வசந்தாவ மறந்துடு. எது எப்படி இருந்தாலும் அவனுக்கு பண்பாடு தெரியும். போ, எல்லாமே சீக்கட்டும். நடந்ததெல்லாம் மறந்துடு. நியாயத்தான நாங்க சொன்னோம். உங்க நியாயம் மற்றவங்களுக்கு மனோவேதனை. சரி சரி போங்க. அம்மா என்னப்பா, ஏன் இப்படி கோபத்தோட வந்திருக்கே? என்ன நடந்தது? என்னை பெற்ற தாய் யாரம்மா? அம்மா உங்கள் பிள்ளை இல்லையாரா? நான் உங்கள் செல்வன் இல்லையாமே? உன்னை வேறு செல்வம் ஏதுடா எனக்கு? அம்மா இந்நாள் வரை உங்கள் வளர்ப்பு பிள்ளை மட்டும்தானா? என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற அன்னை என்னை அனாதையாக விட்டு விட்டு சென்று விட்டதாக சொல்லுகிறார்களே. மெய்தானா தாயே? மெய்தானா? மெய்யானால் அந்த தாய் யாரம்மா? எங்கே அம்மா?
ஏனம்மா பேச மாட்டேன் என்கிறீர்கள்? பெற்ற தாயார் அந்தறியாது கவறி எழும் பிள்ளைக்கு உங்கள் பதில் இந்த கண்ணீர் தானா? என் பிறப்பில் ஏதோ குறையிருப்பதாக கூறுவதை கேட்டு பரிதவிக்கிறேன், அதற்கு உங்கள் பதில் இந்த கண்ணீர் தானா? சொல்லுங்கள் அம்மா சொல்லுங்கள். உன்னை பெற்ற தாய் நான் இல்லை. எங்கே என் தாய்? தெரியாது. தெரியாதா? தெரியாதா? கோயில் முன் கண்டெடுத்த உன்னை தெய்வம் தந்த பரிசாகவே எண்ணும். நீ எங்களுக்கு கிடைத்த ஒரு எடுத்த படம் தான் இது. அது முதல் இதுவரையில் உன்னை தேடி யாருமே வரவில்லை. எல்லாவற்றையும் துறந்துவிட்டவர் உனக்காகவே உன் வாழ்க்கைக்காகவே மறுபடியும் பொருள் தேட ஆரம்பித்தார். உன்னை பெற்ற அந்த பெண்மணியின் முகத்தை கூட நாங்க பார்த்ததில்லை அப்பா. அம்மா அம்மா, என்னை அனாதையாக விட்டு விட்டு செல்ல என் தாய்க்கு நேர்ந்த துயரம் என்னவோ யாரை கேட்டு யார் சொல்ல போகிறார்கள்? முத்து, உனக்கு அப்பா அம்மாவாக நான் இருக்கும் போது நடந்ததெல்லாம் மறந்துடப்பா. எப்படியம்மா மறப்பி? குறை சொல்லும்படி பிறந்து விட்ட இந்த மைந்தரா உங்களை அவன் பாத்தியா மாணிக்கம்? எல்லாம் உன்னாலதானே? என்னை மன்னிச்சிடுங்கம்மா, ஏதோ வாய் தவறி சொல்லிட்ட. இது எல்லாம் மறக்கும்படி அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். யார் பார்க்கணும்?
எதுக்கு வந்தீங்க? நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆபீசர் மாமா வந்த உடனே நிச்சயமா நான் சொல்றேன், உறுதியா சொல்றேனுங்க. அதான் நிக்கிறீங்களா? இப்படி உட்காருங்க, சும்மா உட்காரலாம், உங்களை தான் உட்காரலாம். அடச்சே, நம்ம தங்கம் அழகுன்னா இது இல்ல அழகு தங்கம். ஊர்ல இருக்கிற அழகெல்லாம் உங்ககிட்ட வந்து குடியேறி போச்ச. உன்னை பார்த்த ஐயோ மயக்கம் வருதோ. இதெல்லாம் என்ன வேலைக்காரி சிங்காரிச்சுட்டு புரிஞ்சா கண்டிக்க வேண்டாமா? ஆமா கண்டிச்சிங்க, கர்மம் கர்மம். சரி சரி மேல போங்க, அங்க வண்ணா கணக்கெல்லாம் எழுதாம கணக்கு போய் எழுதுங்க. போங்க, வருஷ கணக்கா வாய்ப்புட்டு சொல்றோம், என்னைக்குதான் வா பஸ் ஆகுமோ. இது என்னடி புதுக்கோலம், எங்கடி கத்துக்கிட்ட? ஒண்ணு இல்லைங்கம்மா, வந்து வந்து எங்க அத்தா இல்ல எங்க அத்தா. அத்தானுக்கு என்ன? நல்லா தான் இருக்காரு. அவருக்கு நான் இப்படி எல்லாம் இருந்தாதான் என்ன பிடிக்குமா. படிச்ச மாப்பிள்ளைய தேடிக்கிட்டேன்னு சொல்லு. சரி சரி போய் வேலையை பாரு, நான் மேல இருக்கேன், ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரிங்கம்மா. யோ என்னையா? ஒண்ணு இல்ல. என்ன முறைச்சி பாக்குறீங்க, என்ன சமாச்சாரம்? போறேன். ஆமா நீ என்ன இன்னைக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்னன்னு லேடி. ஏய் கேடி, என்ன சொன்ன? காத்த அடினா அது சொல்லல. லேடி மாதிரி ட்ரெஸ். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு என்னமோ. குரங்கு மாதிரி இருக்க, கொஞ்சம் கூட மதிக்காம தங்கிறியா? சொல்லிட்டு ஐயா. என்ன யாருன்னு தெரியுமா உனக்கு? ஒண்ணு என்னையா நான் போய் நினைக்க வேண்டியிருக்கு? வேலைக்காரனா இருப்பேன், இல்லைன்னா வெட்டி சோறுங்கிற பயிலா இருப்பேன், இல்லைன்னா வயசு சொல்லி முடிச்சு ஓய்ச்சி போறவனா இருப்பேன். யாரா இருந்தா எனக்கு என்னையா? நானு என் அத்தை மக தங்கத்தை பார்க்க வந்திருக்கேன். ஏய் இப்ப பாரு, ஏதாவது பேசுன அதுக்கு பல்லுன்னு உடைச்சிடுவேன். என்னடா நினைச்சது? உன்னை போல வெட்டி பட்டங்கள வீட்டுக்குள்ள விடாம விளக்கி அடிக்கிறதா ஏன் வேணும்? ஓ வாட்ச்மேன் போல இருக்கு, போய் கேட்கல. அதை எங்கடிப்பா எங்கடா போல என்ன சொல்றது? யோ நானே ஃபாரஸ்ட் காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட். பாக்கு தூடு இல்ல மூக்கு தூடு. ஆளா பாரு, இது ஆபீசர் மட்டும் நினைச்சியா இல்ல ஹைகோர்ட் பிசிஓன்னு நினைச்சியா? ஒரு பையன் என்ன வசந்தா வசந்தான்னு சொந்த கொண்டாட வரான். இந்த கோமாளி பேர் என்னடான்னா தங்கம் தங்கம்னு லவ் பண்ண இங்கேயே வந்து காரை. அது கூட அவங்க பர்மிட் வாங்கணும். எடிய பர்மிட் இது யாரும் கொடுக்க முடியாதுப்பா. என்ன அதிகமா பேசுன? நான் பேச மாட்டேன், என்னுடைய துப்பாக்கி பேசு. காத்து அடிக்கிற சுடுமா போல் இருக்க. உருமே சரியில்லடா. டேய் நீ வாடாங்க, நீ போ பண்றா பாருங்க. நீ அப்பா அப்பா என்னயா சொல்றா? என்ன சொல்றது? டேய் அப்பா இவரே யாரா இருந்தா நமக்கு என்ன? டோன்ட் கேர். ஏதோ ஆபீசர் இறக்கப்பட்டு சோத்த போட்டா திருட்டு மூலையில கிடப்பானா பேசலாம். டேய் மரியாதை வீட்டை விட்டு வெளியடா. அவ்வளவுதானே? நீ வாடாங்க, ஏன் பயப்படுற? நீ வா. டேய் தங்கம் இப்படியா போயிரு, திரும்ப வீட்டுக்குள்ள வந்த கரெக்டா போயா? என்னைக்காவது நாளைக்கு நடக்க போகுது, இன்னைக்கே நான் கட்டுப்பேன். நீ வா. எங்க போனாலும் விட மாட்டேன்டா. எனக்கு ஒரு குற்றமும் தெரியாது. பொய்யா சொல்ற? ஐயா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? ரொம்ப பெரிய மனுஷயா ஐயா. ஐயா 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 பாருங்க. சம்பந்தப்பட்டிருக்காங்க. மன்னிக்கணும், போயிட்டு வரேங்க. என்ன
நான் யாருன்னு சொல்லு. தம்பி தம்பி, நீ செய்த உதவி நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ எங்க இருக்கிற அதையாவது சொல்ல. சரி, இதுதான் என் விலாசம். அப்ப நான் வர்றேன். சரி, முகூர்த்தத்துக்கு நடுவுல ரெண்டு நாள் தான் இருக்கு. ஆமா, எனக்கு நிச்ச கூட நேரம் இல்ல. இன்னும் பார்த்து சொல்ல வேண்டியவங்களுக்கே சரியா சொல்ல முடியலன்னா பாருங்களேன். ஆமா, பொண்ண வர சொன்னீங்களே, எங்க காணும்? வர சொல்லுங்க, நகைகளை எல்லாம் பார்க்கட்டும். இத வந்துடுங்க. அடபோல இங்க இருக்கிற நல்லா பாருங்கம்மா, உங்களுக்கு திருப்தியான்னு இப்பவே சொல்லிருங்க. அப்பா, நான் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் எனக்கு சம்மதம் இல்ல. தயவு செய்து எனக்கு சொந்த ஒரே விசாரம். உங்க வார்த்தையில இல்லாத நம்பிக்கையா? நம்புங்க, மனுஷனுக்கு ரொம்ப நம்பிக்கை தேவை. நீங்க பாட்டுக்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்க. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையோட வந்து சேரும். மத்த பாரமெல்லாம் எங்க மேல? அப்ப சரி, ரொம்ப சந்தோஷம், நான் வர்றேன். தைரியமா போயிட்டு வாங்க. சரிங்க. என்னன்னா இது, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? அதுக்கு மருந்து எங்க போய் தேடுறது? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் போங்க. நான் கவர்மெண்ட் ஆபீசர். நாலு பேருக்கு முன்னால் கௌரவமாக வாழ்வனுடைய மகள் நீ. காதலும் கல்யாணமும் உன் கருத்து வழி மட்டும் நடப்பதல்ல. உன்னை சுற்றி வாழும் உற்றார் உறவினர் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வார்களா, மதிப்பார்களா, ஆசீர்வதிப்பார்களா என்பதையும் அறிந்து நடக்க வேண்டும். பச்சை குழந்தை மிட்டாய்க்கு ஆசைப்படுகிறது என்பதற்காக பூசுபடுத்த பண்டத்தை வாங்கி தந்துவிட மாட்டார்கள். உன் திருமணம் பெரியோர் ஆட்சியுடன் நடக்க வேண்டுமே தவிர அதில் மாசு பூசி பிற தேச நான் இழந்தர மாட்டேன். நமக்கு தகாத இடத்தை நோக்கி விக்கு தெரியாத காட்டு வழி நடக்க உன்னை அனுமதிக்கவே மாட்டேன். உன் அப்பாவுக்கு சமுதாயத்தில் இப்போது இருக்கும் மதிப்பும் மரியாதையும் மண்ணாகாமல் இருக்க வேண்டுமானால் கண்மூடித்தனமான உன் எண்ணத்தை மறந்துவிடும். என் விருப்பப்படி நான் குறிப்பிடும் வாலிபனை மணந்து கொள். இல்லாவிட்டால் இதோ உன் கையில் இருக்கும் தொலைக்கருவியால் என்னை சுட்டு பொசிக்கு விட்டு உன் இஷ்டப்படினான். என் மகளுக்கு பொருந்தான திருமணம் நடப்பதை பார்த்துக் கொண்டு என்னால் உயிரோடு இருக்க முடியாது. நீங்கள் சொல்லும் வாலிபனைத்தானே என் கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆமா. என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல, ரிவால்வர் சுடுதான்னு பார்த்தேன். மிரட்டுகிறாயா? உன் மிரட்டல் என் முடிவை மாற்றி விடாது. மாற வேண்டியவள் நீ. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. நீங்க வருவீங்க வருவீங்கன்னு பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. நான் என்ன செய்யறது தங்கம்? என் உயிருக்கு உயிரான சிநேகிதன் போன இடம் தெரியல. அவனை தேடி தேடி நான் அலையறேன். என்னமா கிடைக்கல? கிடைச்சிருந்தா நான் இப்படியா இருப்பேன்? உங்க வசந்தா என்ன, அதை விட வசதியான பொண்ணா பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சு உங்க ஆபீசர் வீட்டுக்கே தெரிய பிடிச்சிருப்பேன். ஐயோ, மட்டும் உங்களுக்கு ஒண்ணுமே இந்த பாருங்க, கெட்டினா அவரை தான் கட்டிக்குவேன்.
இல்லாட்டா என் உயிரையே விட்டுருவேன் வசந்தாம அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அதனால உங்க கூட்டாளிய எப்படியாவது கண்டுபிடிச்சி வசந்தம்மால காப்பாத்தணும். இந்த வார்த்தங்கம் அவனை தேடி கண்டுபிடிக்காம நான் தூங்கவும் மாட்டேன், வீடு திரும்பவும் மாட்டேன். இது நிச்சயம். ஆமா, கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்கு. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஆக வேண்டிய காரியத்துக்கு அண்ணாசாமி இருக்கான். நீ வசந்தாவை பத்திரமா பாத்து. வணக்கம். வணக்கம். யார் நீங்க? ஒண்ணு இல்ல, உங்க சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, தாராளமா பாருங்க, இப்படி உட்காருங்க. வந்து சார், நான் அண்ணாசாமி, இவன் என் ஃப்ரெண்டு, பேரு முத்து. அப்புறம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஆமா, ஃபாரஸ்ட் ஆபீசர் வீட்டுல. ஆமா, அங்கதான் பாத்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் ஃபாரஸ்ட் காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். என்ன விஷயம்? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வந்து உங்களுக்கு நிச்சயம் செய்திருக்கிற பொண்ணு. ஆமா, ஃபாரஸ்ட் ஆபீசர் குமாரத்தி வசந்த. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கணுமே. ஆமா, நல்லா தெரியும். பாருங்க, நீங்களும் காலேஜ்ல படிச்சவங்க, நாங்களும் காலேஜ். இந்த லவ்வுக்கு எவ்வளவு வேகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்பிகாபதி அண்ட வேண்டியதில்ல, தேவதாசை தேர வேண்டியதில்ல, அனார்கலி அழைக்க வேண்டியதும் இல்ல, லைலாவை இழுக்க வேண்டியதும் இல்ல. நமக்கே தெரியும், பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். அதனால பிரதர், நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் தியாகம் செய்யணும். முதல்ல பேச்சு நிறுத்திட்டு இறங்கி உட்காந்து பேசணும். என்ன என்ன கல்யாண தரகனா நினைச்சீங்க? அதெல்லாம் இல்ல, நான் அந்த பொண்ணு மனப்பூர்வமா நேசிக்கிறேன். நேசிக்கிறீங்களா? இத்தனை நாள் சும்மா இருந்து விட்டு இப்ப தாலி கட்ட போற நேரத்துல வேலை போடாம வந்தீங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. உங்களுக்கு வசந்தாவை விட வேற நல்ல பெண்கள் கிடைக்கும். ஆனா எனக்கு வசந்தா இல்லாம வாழ்வே இல்லை. அவ்வளவு தூரம் மனசை பறி கொடுத்தான். நான் ஒன்னும் அந்த பெண்ணு தான் வேணும், இல்லைன்னா என் வாழ்க்கையே மண்ணுன்னு அலையலை. ஏதோ எங்க அப்பா செய்யற குந்தரவுக்காகத்தான் சரி போனா போகுது, பொண்ணு யாரா இருந்தா நமக்கு என்ன தாலி கட்டுவோமே சம்மதிச்சேன். ஏன் பிரதர், இதுதான் நாகரிகமா? எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம். உறுதி போற காலத்தை பத்தி இப்ப பேச நான் தயாரா இல்ல. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வரீங்களா பிரதர்? போய் வாங்க பிரதர். பிரதர், நாங்க சும்மா இருக்க மாட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சதை பார்ப்போம். எதா பார்த்தாலும் சரி, நாளைக்கு திருமணம் நிச்சயம், தாலி கட்ட போறது உறுதி. பிரதர், இந்த கல்யாணம் எப்படி நடக்குங்கிறத நானும் பார்த்தேன். அந்த விதத்துல நீங்க வேண்டாம் பிரதர். திருமண அழைப்பு காலகாலத்துல நீங்களும் கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. ஹலோ, யாரு? ஓ, சம்மந்தியா. இங்க எல்லா ஏற்பாடுகளும் ரெடி. பாட்டு கச்சேரிக்கு தான் யாருன்னு இன்னும் நிச்சயம் பண்ணல. அதெல்லாம் சரிதான் சரிதான். வந்து வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது மாப்பிள்ளைக்கு அது இல்லைங்க, அது இல்ல. பையன் மோட்டார் சைக்கிள்ல போகும்போது கீழே விழுந்து என்னாச்சு? அபாயம் ஒண்ணும் இல்ல, நெத்தில மட்டும் லேசா காயப்பட்டிருக்கு. ஆனா டாக்டர் வந்து அதுவும் சரியா போச்சு. தலையில மட்டும் அத பத்தி பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் சரி, நாளை முகூர்த்தம் தவறக்கூடாது, கல்யாணத்தை நடத்தணும். என்ன? சரி, உங்க விருப்பம், நான் என்ன சொல்ல போறேன். ஏதோ
உங்களுக்கு ஏற்பட்ட விபத்து எந்தவித அபாயம் இல்லாம விலகி போச்சு. கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள், நாளைக்கு வசந்தாவை கல்யாணம் செய்துக்க போயிருந்த அந்த பெண் ஏற்கனவே என்ன காதலிச்சாங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லி இருக்க கூடாது. ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்தால சொல்லிட்டேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை எந்த விதத்திலையும் துன்புறுத்தாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த தெய்வம் மட்டும் செய்தா போதும். நீங்க ரெண்டு பேர் நிம்மதியா வாழணும். இது முத்து வீடு தானே? ஆமாங்க. நீங்க யாரு? நான் ஒரு தேசாந்திரி. முத்துவை பார்த்துட்டு போறான்னு வந்தேன். அவர் வீட்டுல இல்லீங்களா? எங்க? எங்கயோ போயிருக்காரு. எப்ப வருவார் ஐயா? தெரியாதுங்க. தெரியாதா? வீட்டுல வர யார் இருக்காங்க? அம்மா இருக்கிறாங்க. முத்துவுக்கு அம்மாவா? ஆமாங்க. அப்பா? அவர் காலமாய் ரொம்ப நாளாச்சுங்களே. பாதர் பிள்ளைதாங்க முத்து. என்ன பாகவதர்? பாகவதர் பிள்ளையா? ஆமாங்க. பாகவதர் வீடா இது? ஐயா அவசியம் நான் அந்த அம்மாவை பார்க்கணும். போங்க. இந்த கவலை எல்லாம் தாங்க முடியாமல் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்து வர சொல்ல. நடக்கிறது நடந்துதான் தீரும். முத்து ஏதோ மனவெறுப்போட போயிருப்பான். என்ன இருந்தாலும் அவனுக்கு பாசம் போயிடாதம்மா. வந்துடுவான், கவலைப்படாத. நாமும் அவனை தேடி பார்ப்போம். அம்மா, யார்? என்னை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்க அம்மா படுவாங்க தில்லநாயகம். தில்லநாயகமா? பார்த்து ரொம்ப நாளாச்சு, அடையாளமே தெரியல. வாங்க உட்கார்ந்து. ஐயோ, இது பாவம் ஜெனும். என்னிடம் கூட உங்க மேல படக்கூடாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாருக்குமே தெரியாதம்மா இதெல்லாம் வஞ்சகன் செய்த துரோகம். உங்க பத்தாவது நேத்தர்களுக்கு எடுத்து தன்னாலும் நான் தரப்பான். நீங்களா? நான் தானம்மா அந்த நாசக்காரன். நீங்கள் பூஜிக்கும் அந்த தெய்வத்தை விருந்துக்கு அழைத்து மறந்து வைத்து குரலாக்கி மிருகம் இதுதான்மா? இதுதான். நீங்கள் தான் அந்த கொடுமையின் கர்த்தாவா? ஆண்டி முதல் அரசன் வரை போற்றி என் கணவரின் கண்களை கெடுக்க அவர் உங்களுக்கு என்ன செய்தார்? ஐயோ, ஒரு துருந்துக்கு கூட துரோகம் நினைத்தறியாத அந்த மகானி சொல்லக்கூட இந்த பாவிக்கு தகுதியில்லை. என் நெஞ்சியே அறுத்து தாழ்ந்தேன். இப்போது வந்து கண்ணீர் விட்டு கதற என்ன செய்ய? என் கணவர் வந்து விடுவார் இல்ல என் துயரம் எல்லாம் தீர்ந்து விடுமா? அம்மா, அம்மா என்று அழைத்தவன் என்னை விட்டு போய்விட்டார். என் குடும்பத்தையே வேறோடு வெட்டி சாய்த்த நீங்களே இந்த அநாத பெண்ணையும் அழைத்து விட்டு செல்லுங்கள். போதும், இவளை தாய் என்று ஒப்புக்கொள்ள இப்போது யாரும் இல்லை. கலையுலக பொக்கிச்சத்தின் கண்ணை கெடுத்த நீங்களே அவர் மனைவிக்கும் ஒரு முடிவு கட்டிவிடுங்க. புண்ணியம். ஐயோ சிவகாமம், நீயா இப்படி பேசுவது? எல்லா பெண்களுக்கும் எடுத்து காட்டாக விளங்கும் நீயா? ஏதோ ஆத்திரத்திலே பேசிவிட்டேன் அண்ணா, மன்னிச்சிடுங்க. நானா? அவசாரம் அவசாரம். இசையுலக பேருளிய இருண்ட உலகில் தவிக்க விட்டு இந்த சண்டாளனை கண்டகந்தமாக வெட்டி எறியா? மன்னித்து சொல்றீங்களே, இந்த பெருந்தன்னுக்கு ஈடியது இணையே. அது மட்டுமில்ல, எனக்கு உயிர்ப்பித்து தந்ததே உங்கள் செல்வன் முத்துதான். முத்துவா? ஆமாம்மா, அவர் தான் என்னை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினார். எங்க முத்துவை நீங்க பாத்தீங்களா? எங்க இருக்கணுங்க ஐயா? அவன் மனசே முறிஞ்சு போச்சு, வீட்டுக்கே வர்றதே கிடையாது. காரணம்? முத்து எங்க சொந்த பிள்ளை. அவ்வளவு பையனா இருக்கும் போது எங்களுக்கு இப்ப அவன் விரும்பிய பெண் கல்யாணம் செய்து வைக்கத்தான் என்னால முடியும். முத்துக்கு சொந்த அப்பா அம்மா யாருன்னு தெரியும். பெண் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அவனுக்கு ஒரே விரக்தி. அம்மா அம்மா, இவன் தானமா காணாமல் போன என் பையன், காணாமல் போன என் பையன். உங்க பையன்? ஆமாம்மா, என் மகன், என் மகன். என் கவலையெல்லாம் தீர்ந்தது ஐயா, என் கவலையெல்லாம். இவன் காணாமல் போன அழுமுகளாத்தான் என் ஆணவம் அக்கிரமம் அட்டோழியம் அத்தனையும் ஒழிஞ்சது. பச்சை குழந்தையிலேயே இவன் தாய் காலமாயிட்டான். யார் செய்த தவமோ நீங்க அவனுக்கு வளப்பு தாய் ஆனீங்க.
எந்த குடும்பத்தை கெடுக்க நினைச்சேனோ அந்த குடும்பமே என் குடும்பத்தை தலைக்க வச்சிருக்கு. எந்த கண்ணை கெடுத்தேனோ அந்த கண்ணே எனக்கு கண் கொடுத்திருக்கு. அம்மா அம்மா நீங்க தான் என் கண்ணுக்கு தெய்வம். அம்மா முத்துக்கு அப்பா கெடுத்த ஆனந்தம் ஒன்னே போதும். அம்மா யார் அந்த பொண்ணு? பையனை பெற்றவன் நான், வளர்த்தவங்க நீங்க. அவன் பிறப்புல ஏதும் மாத்தில்லை. என் கொடுத்து மறுக்கிறவங்க யார்? ஃபாரஸ்ட் ஆபீசர் நடராஜன் பொண்ணு. நடராஜன் பொண்ணா? என் தம்பி மைத்துனர் ஆச்சியவர். அப்படியா? சரதா நம்ம முத்துக்கு அத்தை பொண்ணுதான் போல இருக்கு. அம்மா நம்ம தம்பி கல்யாணம் செய்யணும்னு நினைச்ச பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமா? கல்யாணமா? ஒரு கால் நடக்காது. அம்மா நீங்க உண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். இப்பவே போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அதே பொண்ண நம்ம முத்துவுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். எல்லாம் உங்க விருப்பம் போலயே நடக்கும். அம்மா வாங்க போறாங்க. புறப்படுங்கம்மா. இல்ல இல்ல அந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு என்னமோ மனசு வச்சு. வீட்டில அந்த முத்துவா நம்ம மணி நிஜம்தானா? சந்தேகம் இல்லாம அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஓடியாண்டு. அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டேன். வந்த சந்தர்ப்பம் போச்சு. இதுவே என்ன செய்யறது? வாங்க இப்பவே போய் மணியை பார்ப்போம். வாங்கண்ணா. அவன் அங்க இல்ல. ஆசைப்பட்ட பொண்ணு அடைய முடியல. அதோட பெத்தவங்க பேர் தெரியாத ஆனாதேன்னு நீங்களெல்லாம் கேவலமா பேசுனீங்களா? அந்த அவமானம் தாங்க மாட்டான் மணிதான். குடும்பமே ஒரு குழஞ்சு போச்சு. சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டேன். பாக்கியவர் இருங்க இருங்க. ஆமா இப்ப தாலி கட்டினது முத்துனா என் பையன் குணசில எங்கே அவன மாயாஜாலமான இருக்கு. இத்தனை பேருக்கு கடுக்காய கொடுத்துட்டு நீ கூட வச்ச மாப்பிள்ள எப்படி நடுவில் புகுந்தார்னு கேட்கிறேன். இவ்வளவு வருது நான் உங்க மாப்பிள்ள. அவ யாரும் திருடிட்டு போகல. பத்திரமா பாத்துங்க எங்கேயும் விட்டுறாரு. என்னடா இதெல்லாம்? எல்லாம் நல்லதுதான்ப்பா நடந்திருக்கு. வசந்தாவ முத்துவும் எவ்வளவு நேசிக்கிறாங்கிறத புரிஞ்சிருக்கேன். அதனால அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் என் கடமைங்கிறத உணர்ந்து இந்த கல்யாணத்தை திட்டம் போட்டு நடத்தி வச்சவனே நான் தான்ப்பா. என்ன சொல்ற? உங்க பையன் மேல கோவப்படாதீங்க. குற்றவாளிகள் ஆமாதான். நீ அப்படியா சொல்லுங்க. சரி நடந்தது நடந்து போச்சு. டேய் ஏன்டா சும்மா நிக்கிற? நீயும் ரெண்டு ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்த்திட்டு வீட்டுக்கு நட. புதுமண தம்பதிகளே நீ வேற இருவரும் வாழ்கிறார்கள்.
பெரியவங்களான உங்களை கூறு ஐயால தான் அடிச்சேன். அது எவ்வளவோ கௌரவமாச்சியப்பா. நான் செய்த குற்றத்துக்கு உன் பாதரட்சியான எனக்கு புத்தி சொல்லியிருக்கணும். சித்தப்பா முத்து, பச்சை குழந்தையா இருந்த உன்னை நடராத்திரி வேலையில கூட்டி தங்கப்ப கையில கொடுத்த சரியார நான் தான் அப்பா. நீங்களா? நீயா? குழந்தைய மறைச்சிட்டா, சொத்தெல்லாம் எனக்கு தான தங்கப்பன் தூண்டி விட்டான். 20,000 ரூபாய கை கூலியா வாங்கிக்கிட்டு குழந்தையோட அன்னைக்கு போனவன் போனவன் தான். நான் சந்தேகப்பட்டேன், சரியா தான் இருக்கு. அந்த படுப்பாளுக்கு செயலி செய்தது நீங்க தானா? மூட போன தம்பிதான் கொலகார பயில நினைச்சேன். தங்கச்சி கிடைச்ச மாப்பிள்ள உறவா இப்படி இருக்கணும்? மாமா அண்ணா என்ன மன்னிச்சிடுங்கல்ல. சரி விடுங்க, பழங்கதையெல்லாம் பின்னால பேசிக்கலாம். ஏண்டாடே முத்து, உன்னை வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய மனுஷனாக்கு அந்த மாதாவை மறக்கலாமாடா. உன்னை காணாம அந்த அம்மா எவ்வளவு தூரம் பறிஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? போடா, போய் அந்த அம்மா கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறதை விட்டுட்டு. ஆமா அம்மா. பத்தி தப்பா பேசிருந்தாலும் அந்த அம்மா உங்களை பத்தி தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அவ்வளவு பெருந்தன்மையானவங்க. அதனால நீங்க கொஞ்சம் போய் அமைதியா இருங்க. போல்டே, போல்டே. என்னவா? அட, நீ ஏன் ஃபீல் பண்ற? அவங்க கல்யாணம் இங்க நடந்து போச்சு, நம்ம கல்யாணம் சிவகாமி அம்மா முன்னாலதான் நடக்கணும். அதனால நீ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. என்ன டஸ்டா? தசம் இல்ல குத்தும் இல்ல, போய் அதான் உடைகளை மாத்திட்டு வாங்க. இதுதான் போற மச்சான். சரி வா, அங்க இருக்கிற ரெண்டு மாலையை எடுத்துட்டு புறப்படு.